இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தம்பி அறிவுக்கு, இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அரங்கை நிறைத்திருக்கின்ற ஆளுமைகள் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை ஊடகத்துறையைச் சேர்ந்த அத்தனை சொந்தங்களுக்கும் வணக்கம். இந்த மேடை என்னுடைய மேடை, என் குடும்பத்தோட மேடை, என் சந்ததிகளுடைய மேடை. ஏன்னா சோனி மியூசிக் சவுத் இந்த குடும்பத்தில் நானும் ஒருத்தன் சொல்வதில் பெருமைப்படுறேன். எனக்கும் 25 பாடல்கள் கொடுத்து ஒரு அடையாளம் கொடுத்தாங்க. இன்னைக்கு தம்பிக்கும் ஒரு அடையாளம் கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கடைக்கோடி கிராமிய கலைஞர்களில் ஒருவனாக இருந்து மனசார வாழ்த்துறேன் என் கலைஞர்கள் சார்பாக. திறமையான கலைஞர்களை கண்டறிந்து அவங்களை பெருமைப்படுத்தும் மனநிலை உடையவர்கள் தான் அந்த மேடையில் இருக்கிறாங்க. குறிப்பாக என்னை வந்து சினிமா உலகத்தில் நான் சினிமா பாடகராக ஜொலிக்கிறதுல என்னைய வடிவமைத்த இசையமைப்பாளர்கள் ஐயா இமன் ஐயா வந்திருக்கிறாங்க. நான் இந்த வேளையில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்ன மாதிரி சினிமாவில் திறமையான கலைஞர்கள் நிறைய பேர் அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்கிற அன்புக்குரிய அண்ணன் ரஞ்சிதனை வந்திருக்காங்க, அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி கடைக்கோடியில் இருக்கிற கிராமிய கலைஞர்களும் நம்ம நாட்டுப்புற பாரம்பரிய பண்பாடு, நம்ம நாட்டுடைய பண்பாடு, பாரம்பரியம், கலாச்சாரங்களை எடுத்து சொல்லக்கூடிய கலைஞர்களை ஊக்குவிக்கும் சோனி மியூசிக் சவுத்து குடும்பத்தாருக்கு எல்லாத்துக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் வாழ்த்த இங்கே தம்பி கூப்பிடும்போது எனக்கே சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு நான் சரியான வழியில் என்னை வழி நடத்தின கடவுளுக்கும் என்னை வாழவித்துக் கொண்டிருக்கிற ரசிகர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வள்ளியம்மை பேராண்டி உலக மக்கள் எல்லார் மனசுலையும் இருப்பாண்டின்னு சொல்லி வாழ்த்துறேன். நன்றி. தேங்க்யூண்ணா, தேங்க்யூ. அண்ட் நான் சொன்ன மாதிரி தான் ரெண்டு மியூசிக் ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க, கச்சி மற்றும் ஆண்டோ. ஸோ ஐ கால் அப்ஆன் கச்சி டு ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ் ப்ளீஸ். ஹலோ, my name is Gachi. I'm a music producer for East Africa Tanzania, and I'm excited to be here. Yes, I want you to support my brother on his birthday, but also on his release of his album. I think he's an amazing musician and a good person, a good human being. I love him as a brother. I come from Africa and I'm here to support him. I think he's a brother from another mother. Thank you. Thank you. Thank you so much. And adutha padiyaga Anto to share a few words, please. Good evening, everyone. My name is Anto Franklin. I'm from Kono, from the Nilgiri district. I've been working with Arivu for the past almost 12 plus years. Arivu Vante has been an extraordinary support for my career also. And I'm glad to share this stage with him. And today happens to be his birthday. I'm wishing you a happy birthday. And to have your industry boom and give more opportunities to all the producers that you're going to work on in the near future. In the album, I've worked two songs, which is Tathaka and Diamond Baby. அந்த the song production பண்ணிட்டு இருக்கும்போதே I'm more into EDM kind of music style. So அப்போ அறிவு வந்துட்டு என் ஒன்று சொல்லியிருந்தார், விச் ஐ குவைட் கெப்ட் இன் மை மைண்ட் வைல் ப்ரொடியூசிங் இட். இங்கிலீஷ் பீட்ஸ் நிறைய பேர் பண்ணலாம்னா, ஆனால் நம்ம ஊரோட ஃபோக் பீட்ஸ் வந்துட்டு நம்ம தான் வில் ஹாவ் டு ரீடெயின் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ ஐ கெப்ட் இட் இன் மைண்ட் வைல் ப்ரொடியூசிங் இட். அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி ஹியர். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் I'm hoping for all the medias to give you all the support and push this album globally with all their efforts. And thank you, Sony Music. And thank you, sir. Thank you so much. Thank you. Thank you, Anto. Thank you. And adutha padiyaga former IAS, Dr. P. Shivagami avargal. She has been a social activist, field worker. Neriya vishayangal panirukanga. So, ma'am, please share a few words. அறிவுக்கும் என்னுடைய அவருடைய குடும்பத்துக்கும் உள்ள நெருக்கத்தை பற்றி நான் இப்போது பேசவில்லை. அவருடைய பாடல்களை பற்றி ஒரு சில குறிப்புகள் மிக முக்கியமானவை என்று நான் கருதுகிறேன்.
ஒரு முறை நான் கேவி குணசேகரன், அவரை உங்களுக்கு தெரிந்திருக்கும், அவர் இப்பொழுது உயிரோடு இல்லை, சிறந்த பாடகர், அவரை என்னுடைய ஊருக்கு அழைத்து சென்றேன். அப்பொழுது நான் இவர் சிறந்த பாடகர் என்று எனது அம்மாவிடம் அறிமுகப்படுத்தினேன். எனது அம்மா மிக ஆசையாக எனக்காக ஒரு பாடல் அவரை பாட சொல்லு என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர் எனக்கு பிடித்த ஆட்காட்டி பறவை என்ற ஒரு பாடலை பாடினார். பாடி முடித்ததும் எனது அம்மா, அவருடைய அண்ணி, இரண்டு பேரும் கட்டிப்பிடித்து ஒப்பாரி வைக்க ஆரம்பித்து விட்டார்கள். அவர்களை நிறுத்தவே முடியவில்லை. அந்த அளவுக்கு அவருடைய குரலில் வலிமை, உயிர் இருந்தது. அதை போலவே இப்பொழுது நான் உணர்கின்றேன். இன்னும் அதைவிட மேலாக, ஏனெனில் அவர் மக்களுக்காக கிராமங்களில் பாடினார். ஆனால் இவர் அனைவருக்குமாக, எல்லோருக்கும் ரீச் ஆக அளவிலே அவர் பாடுகிறார். அது முக்கியம். அது மட்டுமல்ல, இவருடைய பாட்டுகளை இவரே எழுதுகிறார், மெட்டமைக்கிறார், பாடுகிறார், நடிக்கிறார், இயக்குகிறார். இவருடைய புகழ் யார் மீதும் சவாரி செய்து அவர் வரவில்லை. அவர் தானாகவே சுயம்புவாகவே வந்திருக்கிறார். அவருடைய புகழ் அவருடைய குரலில் உள்ளது. அவருடைய புகழ் அவருடைய வார்த்தையில் உள்ளது. அவருடைய புகழ் அவருடைய உண்மை தன்மையில் போராடும் குணத்தில் உள்ளது. எத்தனை கவிஞர்கள் இவரை போல் பாட்டெழுதி துணிச்சலாக வெளியிட முடியும் என்று தெரியவில்லை. அதுவும் ஒரு கமர்ஷியல் ஆல்பம் என்ற பொழுது எல்லா வகையான பாடல்களும் உள்ளன. ஆனாலும் அதிலே போராட்ட குணம் மேலோங்கி இருப்பதை நான் பார்க்கிறேன். ஒரு பாட்டு என்பது பல்வேறுக்கு பல்வேறு உணர்ச்சிகளை தூண்டக்கூடியது. அதை வெறும் கலையாக பார்ப்பவர்கள் இருக்கலாம், அல்லது அது ஒரு என்டர்டெய்னிங் என்ற அளவிலே அதை பார்க்கலாம். சிலர் அதன் உள்ளார்ந்த கருத்துக்களை கூட நேசிக்கலாம். ஆனால் ஒரு பாடலை கேட்டு யாராவது செயல் வடிவம் பெற முடியுமா என்றால், இவர் பாடலை கேட்டு செயல் வடிவம் பெற முடியும் என்று நான் நினைக்கின்றேன். தொடாத, என்னை தொடாத என்று, அது ஏற்கனவே உள்ள ஒரு பாடல் வரி. நாங்கள் தொடாத பொருள் எதுவும் உண்டா என்ற கேள்வியில், எல்லாம் நாங்கள் தொட்டு எல்லாமே நாங்கள் உருவாக்கும் பொழுது எங்களை தொட வேண்டாம் என்று மறுக்கின்ற ஒரு சமூகத்தின் மீது ஒரு கலக பாட்டு இது. கலகம் விளைவிக்கின்ற பாட்டு, எல்லாமே எள்ளல். அதே போல கலை என்று, இசையை பெரிய கலை, ஆன்மீகம் என்று சொல்பவர்களுக்கு ஆன்மீகம் பல வழிகளில் நாம் அடையலாம். அதை போராட்டத்தின் மூலமாகவும் அடையலாம். தான் எழுதிய பாட்டை கூட, என்னடா ஹிப்ஹாப்பு, பறிச்சிட்டு வாடா ரோசாப்பு என்று சொல்கின்ற அளவுக்கு அது ஒரு சுய விமர்சனம். பாடலை நான் எழுதிய பாடல் என்று கொண்டாடுவதில்லை. பாட்டு என்பது நமது வாழ்க்கை. நமது வாழ்க்கையை பாடுவது, நமது பிரச்சனைகளை பாடுவது, நமது உலகத்தை பாடுவது மட்டுமல்லாமல் அதை எப்படி மாற்றியமைப்பது என்ற அளவிலே அவருடைய பாடல்கள் இருக்கின்றன. இதற்கு மேல் இங்கே சிறந்த இயக்குநர்கள், இசையமைப்பாளர்கள் உள்ளார்கள். அவர்களும் கூட அவர்கள் கருத்தை கூறலாம். எனக்கு இந்த பாடலை பற்றிய கருத்து சொல்வதற்கு வாய்ப்பு கொடுத்த அறிவு மற்றும் அவருடைய குடும்பத்தாருக்கு நன்றி கூறி, அவர் மென்மேலும் வளர்வார், சிறந்த போராட்ட வீரராக இருப்பார். பல்வேறு, அதாவது தனக்காக தனது சமுதாயத்துக்காக பாடுவது மட்டுமல்லாமல், இங்கே மனமாற்றத்தை உருவாக்குவதற்கான பாடல்கள் மிக அவசியமாக உள்ளன. அந்த அளவு இனிமையாக, எளிமையாக, நெருக்கமாக, உணர்வுபூர்வமாக அவர் பாடியிருப்பது, இந்த ஆல்பத்தை செய்திருப்பது மிக சிறப்புக்குரியது. காஸ்ட்லெஸ் கலெக்டிவ் என்று அவர் தொடங்கி இன்று ஒரு தனி ஆல்பம் செய்கின்ற அளவிற்கு உலக புகழ் பெற்றிருக்கிறார். சமீபத்தில் கூட பல்வேறு நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்து வந்தார். ஆஸ்திரேலியா, அமெரிக்கா போன்ற பல்வேறு நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்து வந்தார். இது இசையாலும் மற்றும் அவருடைய வார்த்தையாலும் மக்களை கவரும் என்று கூறி எனது வாழ்த்துரையை முடிக்கிறேன். நன்றி. அடுத்தபடியாக இவர்கள், இவரோட பாடலை நம்ம கேட்காம இருக்கவே முடியாது. எவ்ரிவன்ஸ் ஃபேவரட் இமாம் சார் அவர்களை பேச அழைக்கிறேன். ஹார்ட்டி பர்த்டே விஷஸ் அறிவு.
வாழ்த்துக்கள். திருக்குறள் அறிவுன்றத மாத்திர டைம் வந்துருச்சு நினைக்கிறேன். சைடு ரோடு, மெயின் ரோடு, ஹைவே குறள் அறிவுன்னு மாத்திடலாம் நினைக்கிறேன். பிக்சன் மண்டேலா அந்த பாட்டு செம்மையா இருந்துச்சு. அண்ட் பில்லியன் சாங்கும் செம்மையா இருந்துச்சு. ராசாத்தி பாட்டு செம்மையா இருந்தது. அண்ட் தத்தக்கா புத்தகா சாங்கும் நல்லா இருந்தது. அண்ட் இவ்வளோ கம்ப்ளீட்டாக இவ்வளோ பெரிய கூட்டத்தோட ஒரு ஆல்பம் ஃபுல்லாக கேட்குறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான். ஸோ அதுக்கு நன்றி. அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு அண்ட் ரஞ்சித் சாருக்கும் நன்றி. இப்படி ஒரு மேடைக்கு நீங்கள் வந்தது கூடுதல் சந்தோஷம். அண்ட் சோனி மியூசிக் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு தொடர்ச்சியாக இந்த மாதிரி இந்தீஸ்க்கு, இந்த மாதிரி இண்டிபெண்ட் மியூசிக்கு வந்து அவங்க கொடுக்குற சப்போர்ட்டு, ஆஃப் லைட்டில் அவங்க கொடுக்குற சப்போர்ட்டுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் டோட்டல் டீமுக்கும். அண்ட் அறிவு வந்து நம்ம புள்ள நேற்று வந்து ஃபோன் பண்ணி ஒரு சொந்த அண்ணனாக கேட்குறேன், நீங்கள் வாங்கண்ணா அப்படின்னு சொன்னாப்புல எனக்கு அந்த வார்த்தை கேட்டவுடனே எப்படியாவது நீங்கள் போயிடணும் அப்படின்ட்டு கிளம்பி வந்துட்டேன். ரொம்ப சந்தோஷம். வீடியோ ரொம்ப குவாலிட்டியாக இருந்தது அது பார்க்க, ரொம்ப தரமாக இருந்தது. அறிவுடைய லிரிக்கும் அவருடைய பாடல்களும், அவர் பாடுற விதமும், அவருடைய தோற்றமும், த வே ஹி கேரிஸ் அ ஸ்டேஜ், அவர் ஸ்டேஜை வந்து பர்ஃபார்ம் பண்ணும்போது அவர் த வே ஹி கேரிஸ் ஹிம்செல்ஃப், எல்லாமே கூட இருந்து கவனிச்சிருக்கேன், பார்த்துருக்கேன். ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன் தம்பியா, ரொம்ப சந்தோஷப்படுறேன். அறிவு வாழ்த்துக்கள். நீங்க இன்னும் மேல் மேலும் வளர எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக கல்பனா அம்பேத்கர் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இங்க கூடியிருக்கிற மீடியா நண்பர்கள், மேடையில் அமர்ந்திருக்கும் அறிவு, ரஞ்சித்தனா, சிவகாமி ஏஎஸ் அவர்கள், இமான் சார் அவர்கள், ஆண்டனி தாசன் அவர்கள், காட்சி வி அண்ட் ஆண்டோ அவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு இந்த மூமெண்ட் ரொம்ப சரியலா இருக்கு. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செஞ்சுட்டு இருந்தேன், ஜஸ்ட் இப்போ தான் முடித்தேன். அறிவு வந்து என் மேலே எப்படி நம்பிக்கை வச்சாருன்னு எனக்கு தெரியல. என்னை கூப்பிட்டு நீங்கள் இந்த மியூசிக் வீடியோ பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டார். திஸ் இஸ் மை ஃபஸ்ட் மியூசிக் வீடியோ. அண்ட் தேங்க்யூ அறிவு என்னை நம்பினதுக்கு. என்னோடய டீம் மேலே கூப்பிடலாமா? லைக் கேமராமேன் விக்கி ப்ரோ அண்ட் எடிட்டர் சந்தான், கொரியோகிராஃபர் பிளாக். இவங்க எல்லாருக்குமே இதுதான் ஃபர்ஸ்ட் சாங். எல்லாருக்குமே இதுதான் ஃபர்ஸ்ட் சாங். ஆர்ட் டைரக்டர் பாலண்ணா, யாராவது மிஸ் என்னோட விக்னேஷ், மகேஷ். ஸோ எங்க எல்லாருக்குமே இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ. என்னோட டீம் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். இவங்க இல்லைன்னா இது கண்டிப்பாக நான் பண்ணியிருக்கவே முடியாது. அண்ட் அறிவுக்கு நான் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும் என்னை நம்பினதுக்கு. அண்ட் ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்ஸ் ரஞ்சித்தண்ணா, நீங்கள் வந்ததுக்கு. நான் இன்னும் உங்கள்கிட்ட அந்த வீடியோவை காட்டவே இல்லை. நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் நான் இருக்கேன். யா தேங்க்யூ. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க, என்னோடய அம்மா வந்திருக்காங்க. எஸ் எல்லா நண்பர்களுக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இப்போ நான் அடுத்தபடியாக த மோஸ்ட் ப்ராமிசிங் டிரெக்டர் பா ரஞ்சித் அவர்களை பேச அழைக்கிறேன். ஜெய்பீம், ரொம்ப சந்தோஷம். மேடையில் இருக்கிற இமானன் அண்ணன் அவங்களுக்கும் என்னுடைய மகிழ்ச்சியின் வார்த்தைகள். ஏன்னா நிறைய யங் டேலண்ட்ஸை வந்து அவர் வந்து தொடர்ந்து வந்து ஊக்கப்படுத்தி அவங்கள வந்து வாய்ப்பு கொடுத்து ரொம்ப நல்ல விஷயங்கள் பண்ணிருக்காரு. இந்த இண்டஸ்ட்ரியில் ரொம்ப நல்ல விஷயம் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே இருங்க. அந்த அண்டனி தாஸ் அண்ணன், ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இங்கே இருக்கிறது. அண்ட் சிவகாமி ஐஎஸ் மேடம், பயங்கர இன்ஸ்பைரிங்கான ஒரு பர்சன். ஸோ அவங்க இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் கல்பனா அம்பேத்கர் நல்லா இருந்தது, ஓகே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அண்ட் மியூசிக் ப்ரொடியூசர்ஸ் ரெண்டு பேருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். அரியுக்கு வந்து பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள்டா. சார், அரியு வந்து காஸ்ட்லெஸ் கலெக்டிவ் பண்ணுறப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் மீட் பண்ண அறிவை. உதயா மூலமாக தான் நான் பார்த்தேன். அறிவு வந்து ஃபஸ்ட்டு பாடினதே வந்து அம்பேத்கருடைய அந்த வாழ்க்கை வரலாறு அவர் வந்து பாடினார். எனக்கு ஃபஸ்ட் டைமாக என்ன சொல்கிறது, நம்ம வந்து ஒரு ஒரு கலை இலக்கியங்களில் கலை இலக்கியத்தை அரசியல்படுத்தணும், அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான் ஒரு முக்கியமான ஒரு எய்மாக இருந்தது. அப்படி தான் சினிமாவுக்குள்ளே வந்தோம். ஸோ கலை இலக்கியங்களை அரசியல் வரியும் ஆக்கணும், அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ கலை மக்களுக்கானது, நம்ம பயன்படுத்துகிற கலை அது அரசியல் தன்மையோடு இருக்கணும் அப்படின்றது தான் யோசனை. ஸோ அந்த யோசனைக்குள்ளே இருக்கிறவங்க கூட ஒன்று சேர்ந்து வேலை செய்கிறதுக்கு தான் தொடர்ந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம். அந்த அடிப்படையில்
அறிவு வந்தது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிச்சமாக நான் வந்து பார்க்குறேன் இந்த இண்டிபெண்டன்ட் மியூசிக் அண்ட் வந்து இந்த மியூசிக் படிவத்தில். அதுவும் மொழி ரீதியாகவும் சரி அறிவு வந்து ஏற்படுத்தின தாக்கம் வந்து மிகப்பெரியது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் வந்து அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே அறிவு முன்னாடி வந்து பாடி காட்டின அறிவு அதிலிருந்து இருக்கிற அறிவுகிட்ட இருக்கிற ஒரு மாற்றத்தை நான் தொடர்ந்து அவங்க கூடவே இருந்து நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அண்ட் வந்து காலாவில் வந்து ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து அவனுக்கு எழுதுனா ஒரு பெரிய சாங் ஒன்று எழுதுனா அதுவும் வந்து ஒரு போராட்ட பாடல் தான் அது. அது ரொம்ப முக்கியமான பாடலாக இருந்தது காலா திரைப்படங்களில். அண்ட் வந்து அவன் வந்து எழுதின காஸ்ட்லெஸ் கலெக்டிவ்ல அறிவு எழுதின பாடல்கள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாடல்களை வந்து எழுதியிருந்தான். அண்ட் எனக்கே பாடல்கள்லாம் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் அறிவு சில பாடல்கள் அதில் வந்து எழுதியிருக்கான் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அப்போதான் அறிவுடைய அந்த லிரிக் அந்த அரசியல் தன்மையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சிக்க முடிஞ்சுது. அந்த அறிவுக்கு ஒரு அரசியல் தன்மை இருந்தது. இங்கே என்னை பார்க்கறதுக்கு முன்னாடியே அறிவும் பாபாசாப் அம்பேத்கருடைய கருத்துக்களால் ஈர்க்கப்பட்ட ஒரு மாணவனாக இருந்தது வந்து எனக்கும் அறிவுக்கும் ஒரு பெரிய நெருக்கத்தை வந்து உண்டாக்குச்சு. ஸோ அது அதன் அடிப்படையில் தான் அறிவு கூட ரொம்ப நெருங்க முடிஞ்சது. ஆனால் அதே நேரத்தில் அரசியல் தன்மையை அரசியல் கருத்துக்களை எப்படி வந்து எளிய வடிவமாக மாக்கி மெயின் ஸ்ட்ரீம் பிளாட்ஃபார்ம்ல வந்து ஆடியன்ஸ் வந்து கனெக்ட் பண்றது இது ஒரு பெரிய சவால். ஆக்சுவலி இப்போ நான் திரைப்படம் எடுக்க வரப்ப கூட வந்து நம்ம கதை அப்புறம் நம்ம யோசிக்கிற அரசியல் தன்மை வந்து இங்க இருக்கிற மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணுமா இவங்க அக்செப்ட் பண்ணுவாங்களா இல்லையா. ஏன்னா மெயின் ஸ்ட்ரீம் அப்படின்றது வந்து சந்தைப்படுத்துதல் தான் மெயின் ஃபோக்கஸா இருக்குது. அந்த வந்து அதை வந்து வணிகம் மயமாக்குதல் இல்ல வந்து அது வணிகத்துக்கு உட்பட்டு இருக்கா இங்க சந்தைப்படுத்துறவர்கள் யாரு சந்தையில யார் பொருள் வாங்குறது. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இப்படி இருக்கிறப்போ சந்தையாளர்கள் இந்த மாதிரியான அரசியல் தன்மையுள்ள அதுவும் வந்து தலித்துகளுடைய லைஃப்பை அடிப்படையாக கொண்ட அரசியல் தன்மையுள்ள விஷயங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்த காலகட்டத்தில் தான் எங்களுடைய வாழ்க்கை அதாவது திரைப்பயணத்துலையும் சரி இசை வடிவங்களையும் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்படி வந்து அறிவு வந்தப்போ அறிவுடைய ஸ்டைல் இருக்குல்ல வே ஆஃப் எக்ஸ்பிரஷன் அண்ட் அந்த அந்த எக்ஸ்பிரஸ் அந்த தன்னை வெளிப்படுத்துதல் வந்து மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸ்க்கு வந்து ஈஸியாக கனெக்ட் ஆகிற ஒரு லாங்குவேஜாக இருந்தது. அண்ட் உலக அளவில் இன்னைக்கு வந்து இந்திய ஆர்டிஸ்ட் அண்ட் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் அந்த ரேப்பு இது வந்து வந்து பயங்கர பாப்புலர் மியூசிக்காக இருக்கிறதுனால ஒரு பாப்புலர் மியூசிக்கோட வடிவத்தில் அறிவு பாடுறதுனால அது ஒரு பாப்புலர் மீடியம் ஒரு பாப்புலர் ஆடியன்ஸ்க்கு வந்து ஈஸியாக அது கனெக்ட் ஆச்சு. ஸோ அப்படி ஈஸியாக கனெக்ட் ஆகிறப்போ அறிவு பாடுற பாடல்கள் இருக்கிற அரசியல் தன்மையும் வந்து அவங்க கிட்ட போயிட்டு டிஸ்கஷன் பண்ண ஆரம்பிச்சுது. இது ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன். ஸோ ஒரு மீடியம்மை கையாளுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மீடியம் வந்து ஏற்கனவே இங்கே பாப்புலராக இருக்குது அந்த மீடியம்குள்ளே நம்ம விரும்புகிற அரசியல் தன்மையை அதோட மீடியத்தை சரியாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து அதை அப்ளை பண்ணுறப்போ இங்கே இருக்கிற எல்லா ஆடியன்ஸ்க்கும் போய் ரீச் ஆகிறத வந்து என்னால் வந்து ஈஸியாக பார்க்க முடிஞ்சுது. அப்படி தான் அறிவுக்கு வந்து வெற்றி கிடைச்சது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப சாதாரணமாக இது வந்து கிடச்சிடாது. ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய பாப்புலர் மீடியமில் இல்லாமல் நிறைய இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் வந்து இங்கே வந்து இருந்திருக்கிறாங்க. அதுக்கு வந்து மிக முக்கியமான காரணம் அதுக்கு முக்கிய முக்கியமான உதாரணம் வந்து கே குணசேகரன் ஐயா நம்ம வந்து சொல்லலாம் அண்ட் வந்து தலித் சுப்பையா சொல்லலாம். ஏன்னா இவங்க வந்து மேடை தோறும் வந்து நிறைய பாடல்களை வந்து பாடியிருக்காங்க. ஆனால் அந்த பாடல்கள் எல்லாமே வந்து செம சூப்பராக இருக்கும் ஆனால் ஆடியன்ஸை போயிட்டு வந்து ரீச் ஆகிருக்காது. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு கனெக்ஷன் இல்லாமலே இருந்தது. ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மியூசிக்கும் இல்லை மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸை கனெக்ட் பண்ண முடியாத தனி இசை கலைஞர்கள் எக்கச்சக்கமாக இருந்தாங்க. ஸோ ஆனால் வந்து வேர்ல்ட் லெவலில் பார்க்குறப்ப தனி இசை கலைஞர்களுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருந்தது ஒரு பெரிய ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருந்தது அவங்களால முடிஞ்ச பாடல்களை பாட முடிஞ்சது. குறிப்பாக வந்து பிளாக் இசை கலைஞர்களை நம்ம வந்து இதில் வந்து நிறைய ஆப்பிரிக்கன் மியூசிஷியன்ஸ் வந்து நம்ம வந்து நிறைய எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அது கென்ட்ரிக் லாமர்லேருந்து எக்கச்சம் பியான்சி கென்ட்ரிக் கிளாமர் அண்ட் இவங்கெல்லாம் தான் நமக்கு பெரிய பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தாங்க. கென்ட்ரிக்கோட இப்போ ரீசெண்டான ஒரு விஷயம் ஒரு சாங் கூட வந்தது அண்டு அவங்கள பார்க்குறப்ப வந்து நமக்கு பயங்கர பொறாமையாக இருந்தது. அவங்க பில்லியன்ஸ் கணக்கில் மக்களை ரீச் பண்ணாங்க பெரிய அளவில் அந்த பாடல்கள் சந்தைப்படுத்தப்பட்டது மிகப்பெரிய ஒரு பொருளாதார ரீதியாகவும் பெரிய அளவில் ரீச்சில் இருக்கிறாங்க. ஆனால் வந்து நம்மளால ஏன் இது இங்கே வந்து பண்ண முடியல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அந்த கேள்வியை நோக்கி தான் இந்த என்ன சொல்கிறது இந்த மூமெண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நகர்ந்து போச்சு. இன்றைக்கி வந்து
அறிவு காஸ்ட்லெஸ் கல்வி கலெக்டிவில் வந்து பாடினதுக்கப்புறம் அறிவு மாதிரி நிறைய பேர் அதில் வந்தாங்க, நிறைய பேர் பாடினாங்க. அப்படியே வந்து மெயின்ஸ்ட்ரீம் சினிமா நோக்கி நகர்ந்தாங்க. மெயின்ஸ்ட்ரீம் சினிமாவில் இருக்கிற பாடல்களை வந்து பாட ஆரம்பித்தாங்க. குறிப்பாக அறிவு வந்து நடிகர் விஜய் அவர்களுடைய படத்தில் வந்து ஒரு பாடல் வந்து பாடி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அந்த தனுஷ் அவர்கள் வடசென்னை படத்தில் வந்து அவன் பாடி வந்து பெரிய வெற்றி அடைஞ்சது. அண்ட் என்னுடைய திரைப்படங்களில் அறிவு தொடர்ந்து எழுதுறது, நீயே ஒளி அப்படின்ற பாட்டு சார்பட்டா பரம்பரையில் வந்து அவன் எழுதுனது வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது, மக்கள்கிட்ட ஈஸியாக போய் சேர்ந்து. ஸோ அவனுடைய திரைப்பட பாடல்களும் கூட வந்து அதில் தன்னுடைய அரசியல் கருத்துக்களை வந்து எந்த வகையிலையும் வந்து கம்ப்ரமைஸ் பண்ணாமல் வந்து அதை ஈஸியாக இலகுவாக மக்கள்கிட்ட ஈஸியாக ரீச் பண்ணி அப்படி கொண்டு போய் சேர்க்கறதுல வந்து ஒரு கை தேர்ந்தவனாக மாறி இருக்கிறது நினைக்கிறப்ப வந்து உண்மையிலே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த அறிவோட மிக முக்கியமான பாடலாக நான் நினைக்கிறது வந்து கள்ளமௌனி. கள்ளமௌனின்ற வார்த்தையை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது அந்த கள்ளமௌனி வந்து பயங்கரமாக அந்த வேர்டை வந்து அது ஒரு இண்டி மியூசிக்கில் வந்து வெளிவந்து நாங்கள் தான் இதில் தான் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன், நீலமில் தான். ஆனால் அந்த பாடல் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. ஆஃப்ரோ ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தான் அந்த பாட்டு. அண்ட் வந்து செம்ம சக்ஸஸ்ஃபுல்லான சாங்கு. அந்த இடத்துலேருந்து தான் அறிவுக்கு வந்து இன்னொரு ஒரு முகம் வந்து தெரிய ஆரம்பிக்குது. அந்த இடத்துல நிறைய சாங் பண்ணியிருந்தான், ஆனால் அது ரொம்ப முக்கியமான பாடலாக இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் வந்து இந்தி மியூசிக்கில் வந்து என்ஜாமி பாட்டு வந்து மிகப்பெரிய பாய்ச்சலை வந்து கிரியேட் பண்ணிச்சு. அண்ட் அதுக்கு வந்து மிக முக்கியமான காரணம் வந்து சந்தோஷ் நாராயணன் ப்ரொடியூசராக இருந்தது. அண்டு தியோட அவங்க பாடினது அதோடு சேர்ந்து அறிவுடைய எழுத்து இருக்குல்ல, அது ரொம்ப சாதாரணமான எழுத்து இல்லை. அந்த எழுத்து வந்து ஒரு தலைமுறையுடைய ஒரு பல தலைமுறைகளுடைய குரல்களை வடிவத்தை என்ன சொல்கிறது ஒரு பெரிய அரசியலை வந்து வார்த்தைகளாக மாற்றி குழந்தைங்க கிட்ட கூட ஈஸியாக ரீச் பண்ண முடிய அளவுக்கு வந்து அதில் ஒரு பெரிய ஒர்க் வந்து நிகழ்ந்தது. ஆனால் அதன் பிறகு அந்த விஷயங்களில் சில பிரச்சனைகள்லாம் வந்து அறிவுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்தது. அவன் வந்து மனதளவில் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டான். அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு உண்மையிலேயே பயங்கர ஸ்ட்ரகிளில் இருந்தான். அந்த ஸ்ட்ரகிள்கான பதில் தான் இந்த 12 பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். அவன் லைஃப்பில் அவனுக்கு அவன் ரொம்ப சென்சிட்டிவானவன், ஈஸியாக எமோஷ்னலாக ஆகிடுவான். ரொம்ப ரொம்ப இப்போ எப்படி பாடல்கள் வந்து அவனுக்கு வந்து ஒரு தீப்பொறி மாதிரி பயங்கரமாக பவர்ஃபுல்லாக பாடுவான், ரொம்ப எமோஷ்னலாக லவ் அப்படிலாம் இருக்கிறான்ல. ஆனால் வந்து நேரடியாக பார்த்தா சின்ன குழந்தை தான் அவன். ஆனால் வந்து அடி நம்ம தாளாட்டி அப்படி ஓகேடா ஓகேடா விட்றா, ஒன்றும் இல்லைடா ஒன்றும் இல்லைடா, அவனுக்கு வந்து அப்படியே அழகாக இலகுவாக புரிய வச்சு இதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, இதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும்டா அப்படின்னு சொல்லி. ஏன்னா சமூகத்தில் நிறைய இஷ்யூக்கள் நடக்குது, நிறைய பிரச்சனைகள் நடக்குது. நம்ம வந்து ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ரியாக்ட் பண்ண வந்து என்னென்னா நம்ம டைல்யூட் ஆகிட்டே இருக்கிறோம். ஏன்னா நம்ம கோவப்படுறது மூலமாகவோ இல்லை வந்து உணர்ச்சி வசப்படுற மூலமாகவோ இல்லை வந்து நம்ம விரும்புகிற மாதிரியான ஒரு சமூகம் இங்கே வந்து அமைந்துடுமோ அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஆனால் அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இங்கே இல்லவே இல்லைல்ல. மனிதர்கள் வந்து பல வித்தியாசமான எண்ணங்களும் உணர்ச்சி அதாவது உணர்வுகளும் கொண்டவர்கள், அவர்கள் வந்து நம்ம வந்து ஒரு கேட்டகரியில் வந்து கேட்டகரைஸ் பண்ண முடியாது. ஆனால் அறிவு ரொம்ப சிம்பிளாக அவங்ககிட்டருந்து எல்லாரையும் பார்ப்பான், அவனை மாதிரி எல்லாரும் இருக்கணும்னு நினைப்பான். அப்படி எல்லாரும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைல்ல. ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து அறிவுக்கு நிறைய அவனுடைய பர்சனல் லைஃப்பில் அண்ட் அவனுடைய மனதில் நிறைய பிரச்சனைகள் உருவாச்சு. அந்த நிறைய பிரச்சனைகள் வரப்போ அவன் வந்து இந்த மியூசிக்கு வந்து இதை கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்ற அளவுக்கெல்லாம் வந்து அறிவு வந்து ஒரு டைமில் வந்து யோசிக்க ஆரம்பித்தான். ஆனால் வந்து அறிவு வந்து தொடர்ந்து என்கிட்ட அடிக்கடி வந்து அவன் பேசுவான். அவனுடைய வேலை என்னன்றது மட்டும் நான் கொஞ்சம் நான் அவன்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது ஏன் முக்கியமான வேலை, நம்ம ஏன் இதை பண்ணணும், நம்ம பண்ணலைன்னா வேறு யார் பண்ணுவாங்க, இது இன்னொருத்தர் வந்து பண்ணுறதுக்கு வந்து எவ்வளோ காலம் ஆகும், ஸோ இது அப்படி நம்மளால் விட்டு போயிட முடியாது, இது ஒரு ஃபைட் தான். இந்த ஃபைட் வந்து சாதாரண ஃபைட் கிடையாது, இது வந்து பல நூற்றாண்டு காலமாக நடந்துட்டுருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் பாபா அம்பேத்கர் வந்து இதை ரொம்ப சூப்பராக சொல்லியிருப்பார். இந்தியாவுடைய வரலாறு என்பதே வந்து பௌத்தத்துக்கும் பார்ப்பனியத்துக்குமான போர் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு போர். இது இந்த போரில் வந்து நம்ம எல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு சோல்ஜர்ஸ் மாதிரி வந்து நம்ம நிற்கிறோம். நம்ம இல்லைனாலும் வேற ஒருத்தர் வருவாங்க, ஆனால் நமக்கு ஒரு ஸ்பேஸ் இப்போ கிடச்சிருக்கு. அந்த ஸ்பேஸை நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு நம்ம விரும்புகிற நம்ம நினைக்கிற ஜனநாயகத்தன்மை வாய்ந்த ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு நம்மளால் முடிந்த அளவுக்கு நம்முடைய ஆர்ட்டை வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்றது தான் மேக்ஸிமம் வந்து எனக்கும் அறிவுக்குமான டிஸ்கஷன் இருக்கும். அண்ட் அந்த அது வந்து அறிவு வந்து தன்னுடைய இந்த 12 பாடல்களை உருவாக்கி நிறைய பாட்டு வச்சுருக்கான். அதில் 12 மட்டும்தான் இப்போ வந்து ரிலீஸ் பண்ணுறான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, எப்படி இவனால் 12 பாடல்கள் இவனால் வந்து உருவாக்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று இது அவனுடைய போராட்டம் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவனால் வந்து மியூசிக் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இதில் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கிறான். அண்ட் வந்து அவன் வந்து அவன் எழுதியிருக்கிறான், அவனே மெட்ட அமைச்சிருக்கிறான். அண்ட் வந்து இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தனியாகலாம் நின்றுருக்கிறான். இது எல்லாமே அவனே வந்து தேர்ந்தெடுத்தது. சோனி மியூசிக் கிட்ட போனதும் அவனுடைய கால் தான். அவனுக்கு நிறைய பேர் வந்து அவங்க கேட்டாங்க, ஆனாலுமே வந்து சோனி மியூசிக் கூட நம்ம போகணும் அப்படின்ற எடுத்ததும் அவனுடைய
கால் தான். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான அண்ட் வந்து அவனுடைய வளர்ச்சியில் ரொம்ப முக்கியமான காலகட்டமாக நான் பார்க்குறேன். நான் இந்த 12 பாடல்களில் பல பாடல்கள் பல விதமாக மக்களுக்கு கொண்டு போய் சேரும், பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எனக்குமே வந்து பிடிச்சது வந்து அந்த ராசாத்தி பாடல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். நான் விட்டு சொன்னேன், கேட்டவொடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. அதில் அதை நீ அதை என்ன சொல்கிறது, மியூசிக்காகவும் சரி அந்த ஃபீமேல் சிங்கரை யூஸ் பண்ணதாக இருக்கட்டும், அந்த லிரிக் வந்து பயங்கரமாக அந்த ஒரு பயங்கரம் அடி ரொம்ப என்னோட எனக்கு ஈஸியாக வந்து அது கனெக்ட் ஆச்சு. நான் அப்புறம் வந்து சார்பாக பாடல் வந்து பயங்கரமாக இருந்தது. ஸோ நிறைய பாடல்கள் இதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாடல் வந்து அவன் கொடுத்துருக்கான். அண்டு வந்து நிச்சயமாக இது வந்து மக்களுக்கு மிக நெருக்கமான ஒரு பாடலாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோனி டெஃபினட்டாக இது வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது. அண்டு பெரிய மக்கள் வந்து சோனி நிறுவனத்தோடு அந்த சோனி மியூசிக்கோட வந்து நெருங்கிய ஒரு உறவோடு இருக்கிறாங்க. அதனால் நிச்சயமாக இந்த 12 பாடல்கள் பலவிதமாக மக்கள்கிட்ட போய் சேரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அரியோட போராட்டத்துக்கு இது ஒரு முதல் படியாக தான் நான் நினைக்கிறேன். நான் இது ஆக்சுவலி வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான். இதில் அறிவுக்கு நிறைய கற்றுப்பா அப்படின்னு நினைக்கிறேன். அறிவு வந்து ரொம்ப எக்ஸ்பிரசிவாக இதில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கான். இதுலேருந்து நிறைய கற்றுக்கிற இடமும் இருக்குது. அதில் கிடைக்கிற விமர்சனங்களை வந்து சரியாக நீ வந்து எடுத்துக்கோ. ஏன்னா வந்து விமர்சனங்கள் மட்டும்தான் ஒரு கலைஞனை வந்து சரியாக பண்படுத்தும். விமர்சனங்கள் ரொம்ப ரொம்ப ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் நான் சொல்கிறேன். எதிர்மறையான விமர்சனங்களை பற்றி நமக்கு எப்பவுமே கவலை இல்லை. அது ஜஸ்ட் அப்படி இக்னோர் பண்ணிட்டு நம்ம தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும். அண்ட் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை நம்ம ஏற்றுக்கிட்டு நம்முடைய கலையை பண்படுத்துவதற்கு மக்களிடம் சென்று நம்முடைய கலை சரியான அளவில் சேருவதற்கு நம்ம வந்து கரெக்டாக நம்மளை வந்து தயார்படுத்திக்கிறதுக்கான ஒரு மேடையாக இது உன்னுடைய முதல் மேடையாக இது இருக்கிறதுல எனக்கு வந்து மிகப்பெரிய மகிழ்ச்சி அண்ட் சந்தோஷம். இந்த நேரத்தில் அறிவு கூடவே இருக்கிற சில தோழர்கள் இருக்கிறாங்க. பாலச்சந்திரன் இருக்கிறான், கார்த்தி இருக்கிறான். அண்ட் வந்து அறிவை வந்து இப்போ கல்பனா நிறைய பேர் இருக்கிறாங்க. அண்ட் வந்து அறிவை வந்து இந்த ஒரு அவன் பண்ண ஸ்ட்ரகிளில் அவங்கள வந்து இவனை வந்து கைவிடாதவர்கள் இவர்கள் எல்லாரும் அவங்களுக்கு நான் வந்து இந்த நேரத்தில் வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நீங்களாம் இல்லைன்னா டெஃபினட்டாக வந்து அறிவு இல்லை. ஏன்னா வந்து அவனை வந்து நீங்கள் பயங்கரமாக ப்ரொடெக்ட் பண்ணி இந்த ஸ்டேஜ் கொண்டு வந்து நிறுத்திருக்கிறீங்க அப்படின்றதுல வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் வந்து அறிவோட அப்பா அம்மாவுக்கு அவங்களுடைய உறவினர்களுக்கு எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள். அண்டு ஊடகத்தாருக்கும் எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள். இந்த இதை வந்து சரியான அளவில் கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படின்னு நம்ம நம்புகிறோம். அண்டு ரொம்ப மகிழ்ச்சி தான் அறிவு பெரிய இது ரொம்ப சந்தோஷம். அண்ட் வந்து உன்னை பார்த்து நிறைய பேர் வந்து வரணும். நிறைய பேர் வந்து கலையை மக்களுக்கானதாக மாற்றணும். மக்கள் கலையை சரியான அளவு பயன்படுத்தி இது வந்து நம்ம விரும்புகிற சமூகத்தை உருவாக்குவதற்கான ஒரு வேலைக்கான முதல் படியாக அது இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஜெய் பீம். நன்றி. ஜெய் பீம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஸோ நிறைய பேர் வந்து அறிவை வந்து பாராட்டிட்டே இருக்காங்க. பட் கண்டிப்பாக இந்த பாராட்டுக்கெல்லாம் உரியவர் ஒருத்தர் இருக்காரு. கண்டிப்பாக டெஃபினெட்லி அந்த ப்ராட் அப்ன்ற ஒரு விஷயம் தான். ஸோ இந்த நேரத்தில் ஐ வுட் லைக் டு கால் ப்ரொஃபஸர் கலைநேசன் அறிவோட அப்பா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். என்ன பேசுறதுன்னு தெரியல, ஆனாலும் எல்லோருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த படத்தை பார்த்தேன் வந்த உடனே. இந்த படத்தை பார்த்த உடனே என்னுடைய அப்பா தான் நினைவு வந்தார். நாங்கள்லாம் படிக்கின்றதுக்காக எங்கள் அப்பா அவர் வேலை செஞ்ச நாயுடு வீட்டு மாட்டை காலையில் கொண்டு போயிட்டு இந்த மாட்டை கொண்டு போயிட்டு அதை கழுவி அதை சுத்தம் செய்து ஏர் ஓட்ட போவாங்க. ஏர் முடித்து பிறகு அதை கட்டிட்டு அது அடுத்த வேலையை நாள் முழுக்க செய்வாங்க. நேரங்காலெல்லாம் கிடையாது. அப்படி இந்த கடுமையாக அந்த உழைப்பை அலட்சியமாக பார்த்த அந்த உழைப்பை அது மாட்டு பிடிச்சிட்டு போகிற அந்த அடிப்படையான அடித்தள மக்கள் செய்கிற அந்த சாதாரண வேலையை இவ்வளவு உயர்வான மேடையில் வைத்திருப்பது உண்மையிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் அறிவு மகன் என்ற முறையில் அல்ல, நான் அறிவினுடைய பாடல்களுக்கு நான் ஒரு ரசிகன். என அறிவுடைய ஒவ்வொரு பாடல்களையும் வரிகளையும் நான் நேசிப்பேன். ஏன்னா அது எல்லாமே நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை ஒவ்வொரு நாள் சொல்லிக்கிட்டே இருக்கோம். எதையுமே தவிர்க்க முடியாது. எல்லாமே அந்த வாழ்க்கை அப்படியே பதிவு செய்த அந்த வரிகள் என்பதில் எனக்கு மிக நெருக்கம் உண்டு. ஆகையினால தான் அவன் எவ்வளவு தூர போனாலும் அதை நாங்கள் பரவாயில்ல பராமரிட்டிருக்கிறோம். அவனை இந்த நிலையில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிற மதிப்பிற்கு மரியாதைக்குரிய மக்கள் இயக்குனர் அன்பிற்குரிய சகோதரர் ரஞ்சித் டைரக்டர் அவர்களுக்கு உண்மையிலே நெஞ்சார்ந்த நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அவன் பிஇ முடிச்சுட்டு எம்பிஏ முடிச்சுட்டு சங்கர் ஐஏஎஸ் அகாடமியில் கொண்டு வந்து சேர்த்தோம். 2 ஆண்டுகள் ஐஏஎஸ் அகாடமியில் பயிற்சி பெற்றார். இன்னும் ஒரு 6 மாதத்தில் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதி அவன் ஒரு நல்ல வேலைக்கு போயிடுவான் என்ற நம்பிக்கையோடு அவனை அண்ணா நகரில் இருக்கிற அண்ணா சங்கர் ஐஏஎஸ் அகாடமியில் சேர்த்தோம். ஆனால் அது நிறைவேறுவதற்குள்ளாலே இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு வந்தது. அந்த வரிகள் மிக சிறப்பாக இருந்தது. எங்கள் மனைவிக்கு
ரொம்ப கெட்டியாக இதுவும் இல்லை, இல்லை அவன் அந்த பாதையிலேருந்து மாறக்கூடாது என்பதற்கு கெட்டியாக தான் இருந்தாங்க. எனக்கு சமூகத்தின் வரிகளாக இருக்குது, நல்ல வரியாக தான் இருக்குது, படிச்சுட்டு மட்டும் வந்து என்ன செய்ய போகிறோம், மீண்டும் சமூகத்துக்கு தானே செய்கிறோம், பரவாயில்ல நல்லா தான் இருக்குது செய்யட்டுன்னு ஒரு பக்கம் இருந்தாலும், நாங்கள் இருவருமே நான் நினைச்சது அவன் ஒரு அதிகாரியாக போகணும் அப்படின்னு தான் நினச்சிருந்தோம். உண்மையிலேயே இப்படி வராமல் அந்த எக்ஸாம்லாம் எழுதியிருந்தானா நல்ல ஒரு அதிகாரியாக போயிருப்பான் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. ஆனாலும் இன்றைக்கு அதிகாரிகளாக இருந்து கொண்டு பெரிய அளவில் சமூகத்திற்கு பேச முடியாது, செய்துவிட முடியாது என்ற பல அனுபவங்களை நாம் பார்த்துருக்கிறோம். அந்த அடிப்படையில் அவன் செய்திருக்கின்ற இந்த வேலைகள் எல்லாவற்றுக்கும் அவனுக்கு ஒரு நல்ல மேடை அமைத்து அவனுடைய வரிகளை அனுமதித்து அவனை ஒரு பாடகராக எழுத்தாளராக மாற்றி அமைத்திருக்கிற டைரக்டர் ரஞ்சித் அவர்களுக்கு உண்மையிலேயே நாங்கள் குடும்பத்தின் சார்பில் மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நாங்கள் சொல்ல வேண்டிய செய்திகள் பலவற்றை அவர் குடும்ப ரீதியாக பல செய்திகளை சொல்லியிருக்கார். பல்வேறு மன உளைச்சல்கள் அவனுக்கு ஏற்பட்ட போதெல்லாம் உண்மையிலே நான் எனக்கு சொல்லும்போது உடனே நான் சரி நீ அண்ணங்கிட்ட சொன்னையாடான் தான் கேட்பேன். இல்லை அண்ணங்கிட்ட சொல்லியிருக்கிற அண்ணன் இப்படி வழி சொல்லியிருக்கிறாரு, பொறுத்துக்கடா சொல்லியிருக்கிறாரு, இதெல்லாம் வரும்டா சிம்பிளாக எடுத்துக்கிடான்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி அவர் தட்டி கொடுத்து அவனை தொடர்ந்து பாதுகாத்து இந்த வழியில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். உண்மையிலே அவருக்கு நான் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். சங்கர் ஐஏஎஸ் அகாடமியிலிருந்து காஸ்டர்ஸ் கலெக்டிவ்ஸில் ரஞ்சித் டைரக்டர் உருவாக்கிய அந்த காஸ்டர்ஸ் கலெக்டிவ்ஸில் ஒரு பாடகராக, ஒரு பாடல் எழுதுகிறவராக, பாடலை பாடுகிறவராக உருவாக்கிய அந்த நாளை நான் எண்ணி பார்க்கிறேன். உண்மையிலே அந்த நாளே முதன் முதலாக நாங்கள் சென்னைக்கு ஒரு பாடல் பாடுற நிகழ்வுக்கு வந்து உட்கார்ந்து பார்த்த எங்களுக்கு அந்த முதல் நிகழ்வு. ஆனால் அந்த நிகழ்வை பல முக்கியஸ்தர்கள்லாம் எதிரில் உட்கார்ந்ததை நான் பார்த்துருக்கிறேன். பல பெரும் தலைவர்கள் உட்கார்ந்துருக்குறாங்க, ஏராளமான கூட்டங்கள் வந்தாங்க, அவன் அறிவு பாடிக்கிட்டு இருக்கோம், இவ்வளோ பேர் அதை ரெகனைஸ் பண்ணுறாங்க. அது உண்மையிலேயே எங்களுக்கு மிகப்பெரிய தெம்பாக இருந்தது. அது இல்லாமல் சமூக நோக்காடு இருந்தது. அதில் கூட எங்கள் அப்பா உடைய வாழ்க்கையே வரியாக வரும், உன் பாட்டனெல்லாம் வச்சாண்டா என் பாட்டனுக்கு வேட்டு, அதனால தான்டா கொடுக்குறாங்க கோட்டாவில் சீட்டுன்ற பாட்டெல்லாம் ஏதோ இப்போ சும்மாவெல்லாம் வந்துடல. அன்றைக்கி எங்கள் அப்பா உழைச்ச உழைப்பெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா நாங்கள் உழைக்க நாங்கள் சம்பாதிக்க வேண்டியதே இல்லை, அவ்வளோ பாக்கி இருக்குது எங்களுக்கு தர வேண்டிய பாக்கிகள், அவ்வளோ உழைப்பு இருக்குது. அவரெல்லாம் காலையில் அதிகாலையில் எழுந்த உடனே இப்போ 6 மணிக்கு போயிடுவாங்க, இரவு 10 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாங்க. இடையில அந்த அவருடைய அந்த அந்த பம்ப் செட் இருக்கிற நாயுடு வீட்டில் முழு நேரமாக எந்த வேலை ஒன்றும் எல்லா வேலையும் செய்வாங்க. கொட்டாய சாணி வாரி கொட்டாங்க, மாட்டை கொண்டு போய் விடுவாங்க, திரும்ப கொடுவாங்க, திரும்ப அவர்கள் என்ன வேலை சொல்கிற எல்லா வேலையும் செய்வாங்க. படியால்காரன் பேர் அதுக்கு, அப்படி செய்வாங்க. மாதம் முழுக்க மாதத்துக்கு 8 மரக்கால் நெல் அவ்வளோதான், என்ன வேலை வேணாலும் செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்படி படியால்காரராக இருந்த என் அப்பா என்னை படிப்பாளியாக மாற்றினார். அந்த படிப்பாளி சமூகத்திற்கு எதுவும் செய்யவில்லைன்னு சொன்னாலும் அந்த நாம் கற்றுக்கொண்ட அந்த பாடத்தை, அந்த வாழ்க்கையை மேலே கொண்டு வந்து நிறுத்துகிற அந்த பணியை மகன் செய்கிறான் என்ற பொழுது, உண்மையிலே இந்த மகனை சமூகப்பணிக்காக நான் தத்து கொடுத்திருக்கிறேன் என்ற மிக பெருமையோடு மகிழ்ச்சியோடு நான் அவனை தொடர்ந்து வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நிகழ்வில் மதிப்பிற்கு ஐஏஎஸ் மேடம், உலக அறிந்த எழுத்தாளர் மேடம் சிவகாமி ஐஏஎஸ் அவர்கள் இங்கே வந்து உட்கார்ந்திருப்பது பெருமைக்குரியது, மிக பொருத்தமானதும் கூட. நாங்கள் அவர்கள் வர வேண்டும் என்று விரும்பின என்ன காரணம்னா, அவன் கோயம்புத்தூரில் பொறியியல் கல்லூரி படித்து கொண்டிருந்த பொழுது கவிதைகளை எழுதி வைத்திருந்தான், அது வெளியிட வேண்டும் என்று சொன்னான். முதல்ல காலேஜ் போயிருக்கிற, ஃபஸ்ட் இயர் எக்ஸாம் வரட்டும், ஃபஸ்ட் இயர் ரிசல்ட் வரட்டும், அதில் எல்லாத்தையும் நல்ல மார்க் வாங்கினதான் இந்த புத்தகம் வெளியிட அனுமதிப்பேன்னு சொல்லி நான் ரொம்ப கராராக இருந்தேன். பிஇனுடைய ஃபஸ்ட் செமஸ்டர் ரிசல்ட்லாம் நல்ல மார்க்கோடு வந்த பிறகு சரி வெளியிட அனுமதித்தேன். அதுலேயும் குறிப்பாக அவன் சொன்னது, இல்லை இல்லை எனக்கு வர ஜூலை 18 வந்து 18 வயசு வந்துடுது, நான் 18 வயசு வரதுக்குள்ளால் கட்டாயம் வெளியிட்டணும்னு சொன்னான். அதனால் அடுத்த நாள் 18ஆம் தேதி இப்போ 18வது வயது தொட போகிறான். 17வது வயது கடைசி நாள் அந்த ஆகஸ்ட் 17ஆம் தேதி அவனுடைய 17வது வயதில் அந்த 17வது வயதில் 17ஆம் தேதி அந்த அவன் ஒரு கவிதை புத்தகம் வெளியிட்டிருந்தான். அந்த கவிதை புத்தகத்தை உருவாக்கி அந்த கவிதை புத்தகத்துக்கு பேர் குனிந்து வரவேற்கும் குடிசைகள். நான் தான் குடிசையில் வாழ்ந்தாமல் குடிசையில் வாழலை, ஆனால் அவன் என்னுடைய வாழ்க்கையை அப்படியே அப்சர்வ் பண்ணியிருக்கிறான். அவன் குழந்தையாக இருக்கணும், அந்த குடிசை வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருக்கிறோம், குனிஞ்சு போவாங்க, எங்கள் கொள்ளைகள்லாம் போய் சுற்றி பார்ப்பாங்க, தெருக்களில் விளையாடுவாங்க, பிள்ளைகளாம் பார்த்துருக்குறாங்க, சொந்தக்காரெல்லாம் போய் பார்ப்பாங்க, ஊருக்கு போய்ட்டு வந்து பிள்ளைங்க எல்லா உறவுகாரங்களும் இயல்பாக பேசுவாங்க. அந்த பேசுனதே உன்னவளுக்கு அவனுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டடி தந்தது நான் நம்புகிறேன். அந்த வகையில் அப்படி அந்த குனிந்து வரவேற்கும் குடிசைகள் என்ற தலைப்பில் கவிதை நூலை வெளியிட்டான். இந்த கவிதைகள்லாம் அவன் பிளஸ் 2 படிக்கும்போது, +1 படிக்கும்போதெல்லாம் பல அப்பப்போ கவிதை எழுதிட்டு ஸ்கூலில் உதவாங்கியிருக்கிறான், ஸ்கூலில் துறக்கிருக்கிறாங்க, இந்த பையன் படிக்கிறதுக்கு லாய்க்கு இல்லைலாம் சொல்லி அவன் வான் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அவன் மரக்கோணத்தில் இருக்கிற அவன் படித்த ஸ்கூலில் அது ஒரு எல்லாருமே விரும்புகிற ஒரு ஸ்கூல், விரும்புகிறேன்னா 100க்கு 100 மார்க் வாங்குற ஸ்கூல். மார்க்கில் மட்டும்தான் கவனம் செலுத்துவாங்க, தேர்வு மதிப்பெண் 1st மார்க் இது மட்டும்தான் அந்த பள்ளியோட நோக்கம். எல்லா பெற்றோர்களும் விழுந்தடிச்சினால தான் சேர்ப்பாங்க. நாங்களும் 2 பேரும் ஆசிரியன்றதுனால நாங்களும் அதில் விரும்பி சேர்த்தோம். ஆனால்
இவனுடைய மனநிலை அப்படி முழுமையாக கவன பள்ளி கல்வியில் மட்டும் இல்லாமல் இப்படி சமூக சிந்தனையோடு ஓடிக்கொண்டிருப்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியல. அந்த பள்ளியிலையும் ஒரே முறை இது மாதிரி இலக்கிய கூட்டம் போட்டுட்டு மாணவர்கள் பேச சொல்லியிருக்காங்க, இவனையும் பேச வச்சுருக்காங்க. இவன் சுயமாக அவங்க ஆசிரியர்கள் அவங்க பள்ளி வளாகம் இதெல்லாம் பார்த்து கணக்குவாதியரை பார்த்து சயின்ஸ் வாதியரை பார்த்து அவர்கள் எல்லாரும் போற்றி தான் பாராட்டி தான் பாராட்டி அருமையாக ஒரு கவிதை எழுதி மேடையில் வாசித்துட்டான். அதுதான் அவனுக்கு மிகப்பெரிய தண்டனையை வாங்கி தந்தது. இந்த பையன் உருப்பட மாட்டான், இதுக்கப்புறம் இந்த பையன் பரீட்சை இல்லையோ 100க்கு 100 மார்க் வாங்குற பையன் இல்லை, இவன் பின்னால் போயிட்டான்னு சொல்லி ரொம்ப வான் பண்ணாங்க. ஆனாலும் அழுதையும் சொல்லுவாங்கள்ல, அப்படி ஒரு அழுகையோடு அந்த பள்ளி விட்டு வெளியே வந்தான். வந்த பிறகு அந்த கவிதையை சேர்த்து வச்சுக்கிட்டே கோயம்புத்தூர் ஹாஸ்டல் இருக்கும்போது எல்லாம் கூட கூட சேர்த்து வச்சுக்கிட்டு புத்தகமாக்கன்னு சொன்னான். உண்மையிலே அந்த புத்தகம் அவனுக்கு வெளியிட்டோம். இதை நான் விளம்பரமாக சொல்லுவதுக்கு என்ன காரணம்னா, அன்னைக்கு மேடம் சிவகாமி ஐஏஎஸ் அவர்கள் வேலைவாய்ப்புத்துறை கமிஷனராக இருக்கும் பொழுது அந்த புத்தகத்தை அவர்கள் வந்து வெளியிட்டு அவனை வாழ்த்தினார்கள். ஏன் இன்னைக்கு இப்போ 17 வயசில் அவனுடைய எழுதின புத்தகத்தை பக்கம் படிச்சுட்டு உலகம் முழுக்கும் இவனுடைய எழுத்துக்கள் போகணும்னு அன்னைக்கு மேடம் சொன்னாங்க. இன்றைக்கு உலகம் முழுக்கும் போன பிறகு அவன் வந்து மேடம் வாழ்த்த வேண்டும் என்பது தான் என்னுடைய விருப்பம். அந்த வகையில் மேடம் எவ்வளோ பிஸினாலும் ரொம்ப நாள் நம்மளை நேற்று சாயந்தரம்தான் மேடத்தை தொடர்பு கொண்டு பேசி உடனடியாக அவர்களுக்கு பங்கேற்றது எனக்கு உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா அந்த காலத்துலேருந்து பார்த்துருக்குறாங்க, அந்த வரிகளை அன்றைக்கி வாழ்த்தினார்கள். உலகம் முழுக்கும் சிறப்படைய வேண்டும் என்றவர்கள் சொன்ன அந்த வார்த்தை அவனை எப்படி பாதுகாத்திருக்கிறது என்று நான் நம்புகிறேன். அந்த வகையில் அவனுடைய வளர்ச்சியில் பங்கேற்றிருக்கிற உங்கள் யாவருக்கும் கூட என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக சிறப்பாக வந்திருக்கிற அவனுக்கு அண்ணன்னா என்னுடைய மூத்த மகன் யுவான் அவர்கள் வந்திருப்பது, அந்தோணிதாஸ் பாடகர் அவர்கள் வந்திருப்பது, இந்த இசை தொடர்கள் வந்திருப்பது, எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டுகள். அன்புக்குரிய மகள் கல்பனாவையே நான் அதிகமாகவே பாராட்டி ஆக வேண்டும். உண்மையிலே அவன் கலங்குகின்ற பொழுதெல்லாம் வார்த்தையாலும் பல்வேறு தளங்களிலே அவனை பாதுகாப்பதில் அவர்கள் முனைந்து பங்கேற்று அவனுக்கு பெரிய உதவிகளை செய்து ஒரு உடுக்க இழந்தவன் கைபோல் அங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு என்று திருவள்ளுவர் சொன்ன மாதிரி எப்பெல்லாம் உதவி தேவை அந்த மாதிரி நேரங்களில் உதவுகின்ற ஒரு நல்ல நண்பராக இருப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன், அவர்களை பாராட்டுகிறேன். அவர் மட்டுமல்ல எப்போவுமே இருக்கிற அந்த சந்தர் கார்த்திக் மற்ற அங்கே இருக்கிற பாலச்சந்தர் அந்த டீம் எல்லாரையும் நான் மீண்டும் மீண்டும் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். எல்லோருமே ஒரு குடும்பமாக அவனை தங்கியிருக்கிற வீட்டுக்கு வந்துட்டு சொன்னால் எல்லாருமே கும்பலாகவே இருப்பாங்க, எப்பவுமே அவன் தனியாக பார்க்க முடியாது. சரி இங்கே தான் தனியாக பார்க்கல, வீட்டுக்கு வராடே, சரி அவங்ககிட்ட ஏதாவது ஒரு வார்த்தை பேசுன்னு பார்த்தா 4 பேரோட வீட்டுக்கு வருவார். அவங்ககிட்ட எந்த ரகசியமும் எப்பவுமே பேச முடியாது. அந்த மாதிரி ஒரு படையோடு இருப்பதில் எனக்கு பெருமை. அது மட்டும் இல்லாமல் ஏதோ இந்த இள வயதில் மாணவர்கள் எந்தையோ எப்படியோ பாதி மாறி போகின்ற காலமாக இது இருக்கிறதை நம்ம எல்லோரும் அறிந்திருக்கிறோம். அந்த வகையில் அப்படி பாதி மாறி போகாமல் தன்னையும் தன்னுடைய அறிவு சிந்தனையையும் தன்னுடைய நண்பர்களையும் கூட பயன்படுத்தி சமூக பார்வையாக இருப்பதும் சமூகத்திற்கு நான் விடியலை தேடுகின்ற அது பாதையாக இருப்பதும் எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது, பெருமை அளிக்கிறது. அந்த வகையில் இதில் பங்கேற்றிருக்கிற உதவி செய்த எல்லோரையும் இந்த நேரத்தில் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அது மாத்திரம் இல்லாமல் எங்கள் மாமியார் வள்ளியம்மா, என்னுடைய துணைவியாருடைய அம்மா, அது அவனுக்கு பாட்டி இல்லையா, அம்மம்மா. நாங்கள் ரெண்டு பேரும் பள்ளி, நான் கல்லூரியில் பேராசிரியர்க்கேன், மனைவி பள்ளி தலைமையாசிரியர் இருக்கிறாங்க. நாங்கள் ரெண்டு பேரும் குழந்தைகளை பராமரிப்பதில் எங்களுக்கு ரொம்ப, அதாவது நேரம் கிடையாதுன்னு சொல்கிறோம், எல்லாரும் சொல்கிற மாதிரி என் நேரம் கிடையாது. ஆனாலும் அந்த பொறுப்பெல்லாம் எங்கள் மாமியார் தான் எடுத்துக்கிட்டாங்க. அதனால் என்னுடைய மகனையும் மகளையும் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டார்கள், அன்பாக அவர்கள் தான் வளர்த்தெடுத்தார்கள். எனவே பெற்றோர்களை விட என்னை அதிகமாக தூக்கி வளர்த்தெடுத்த பாட்டியை மறந்துவிடக்கூடாது என்ற நன்றி உணர்வோடு அவர்கள் இங்கே தூக்கி நிறுத்தியிருப்பது உண்மையிலே பெருமையாக இருக்கிறது. அது மிக சிறந்த நன்றி உணர்வு என்று நான் நம்புகிறேன். என்னுடைய கடமையும் கூட அதில் சேர்ந்து அடங்கியிருப்பதாக நான் உணர்கிறேன். அந்த வகையில் பங்கேற்ற என்னுடைய அப்பா வந்திருக்கிறார். அவர்களெல்லாம் கடுமையாக உழைப்பை செலுத்தியவர்கள். தான் பட்ட கஷ்டம் தப்பிள்ளைகள் படக்கூடாது என்று சொல்லி வழக்கமாக சொல்லுவாங்கள்ல, அது நேரடியாக என்னை ஆளாக்கியதில் பெற்றோர்கள் அப்படி அர்ப்பணிப்போக இந்த வேலையை செய்திருக்கிறார்கள். அவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள், நன்றி சொல்லுகிறேன். குறிப்பாக என்னுடைய தம்பி வந்திருக்கிற ஆளர் வந்திருக்கிறார், தம்பி மனைவி செய்ய வந்திருக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் ஒரு எல்லாமே நான் குடும்பமாக தனித்தனி குடும்பமாக இல்லாமல் எல்லாரும் குடும்பமாக ஒரே சிந்தனையாக பிறருக்கு உதவுவதும் சமூக பணி ஆற்றுவதும் தான் எங்களுடைய குடும்ப நெறியாக நாங்கள் வாழ்ந்து வரும். அதனால் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். என்னுடைய தங்கை வந்திருக்கு, லைலா வந்திருக்கிறது. ஒரு பாட்டில் எங்கள் தங்கி கூட முடிச்சு ஆட வச்சிருக்கிறான். அப்படிலாம் அதெல்லாம் அப்படி ஒரு பதிவு இருக்குது இல்லை, அது ஒரு நன்மை தானே என்றைக்கு இருந்தாலும். அது மாதிரி என்னுடைய மகள் டாக்டர் கனிமொழி வந்திருக்கு, என்னுடைய மருமகன் வந்திருக்காரு டாக்டர் சிவராஜ், ரெண்டு பேரும் வந்திருக்கிறாங்க. உண்மையிலே அவர்கள் எல்லோரும் அவனுடைய பாடல்களை உற்சாகப்படுத்துபவர்களாக மேலும் வரிகளை மேம்படுத்துவதற்கு உதவுகின்றவர்களாக தொடர்ந்து இருப்பது மிகப்பெரிய மகிழ்ச்சி. உண்மையிலே ஒரு குடும்பம்
நாங்கள் வெட்ட எடுத்து பண ஆசையை பற்றி மற்ற இதை பற்றிலாம் நாங்கள் கவலைப்படுறதில்ல. இது அப்பப்போ வருது, அப்பப்போ எது செலவழிச்சா பரவாயில்ல. சேர்க்கை சேர்த்து வைக்கிற விஷயம்லாம் எங்களுக்கு எப்பவுமே கிடையாது. அதனால் இப்படி நண்பர்களோடு இருப்பதும் பிறருக்கு உறுதி செய்கின்ற அந்த அந்த செயல்பாடு உண்மையிலே மகிழ்ச்சி அளிக்கிறது, தொடர்ந்து செயல்பட வைக்கிறது. இன்னும் கூட நிறைய செய்ய வேண்டியிருக்கிறது. நான் அரக்கோணத்தில் அடிக்கடி அம்பேத்கர் பிறந்தநாள் விழாவில் மாலை நேரத்தில் பாண்டிச்சேரியிலேருந்து தலித் சுப்பையா அவர்களை கொண்டு வந்து கலை நிகழ்ச்சி நடத்துவோம். தலித் சுப்பையா அவர்கள் ஒரு இசை போர் நடத்துவார். அவருடைய பாடல்களுக்கு அவர் இசை போர் என்று சொல்லுவார் தலித் சுப்பையா. அந்த தலித் சுப்பையா நான் வந்து அந்த பகுதியில் இருக்கிற ஒரு எம்ப்ளாயின்றதுனால நாங்கள் எல்லாம் சேர்ந்து நிகழ்ச்சி நடத்துவோம். நான் ஒரு ஆர்கனைஸ்ன்றதுனால பையன் வீட்டில் இருக்கிறவன் சும்மா கையில் அவனுக்கு கூட்டுவான், வாழ போலான்னு கூட்டுவான். அவ்வளோதான், நான் நிகழ்ச்சியில் ரொம்ப பிஸியாக இருப்பேன், நடத்திக்கிட்டு இருப்போம். அவன் எதிரில் உட்காந்துருப்பான், அவ்வளோதான். அவன் உட்கார வச்சுட்டு நான் வேலையை செஞ்சுட்டு இருப்போம். அப்படி தலித் சுப்பையா அவன் பாடலை தூரம் இருந்து வேடிக்கை பார்த்து வேடிக்கை பார்த்தான் என்பது எனக்கு தெரியும். ஆனால் அது இவ்வளோ உள்வாங்கியிருக்கிறான் என்பதெல்லாம் அவனுடைய படைப்புகள் வந்த பிறகுதான் நான் உணர்கிறேன். அப்படி பிள்ளைகளை இந்த மாதிரி வேலைகள்லாம் கூட்டு போகும்போது பிள்ளைகள் நாம் கற்றுக் கொடுக்காமல் இயல்பாக சமூகத்தை கற்றுக்கொள்கிறார்கள். மணிமேகலை வந்திருக்கான்னு நினைக்கிறேன். அந்த மணிமேகலையும் தலித் சுப்பையாவுடைய பாடல்கள் எப்பவுமே அவன் அந்த மேடைகளில் அவர்கள் பாடும்பொழுது எதிரில் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருப்பான். கடைசியாக இவன் புத்தக வெளியீட்டுக்கு முன்னால் தலித் சுப்பையா அவர்கள் ஒரு புத்தகத்தை கொண்டு வந்து இதை அந்த தம்பி கொடுக்கணும்னு சொன்னார். அவன் மகன் தெரியாது அவருக்கு. ஏன்னா அந்த போய் ஏதோ கூப்பிட்டு ஒரு பாட்டு பாட வச்சாங்க, பாடலாம் அந்த பையனுக்கு கொடுக்கணும்னு சொன்னார். அப்படிங்களையா, அது மகிழ்ச்சிங்கன்னு சொல்லி நாங்கள் ஆர்கனைசர்ன்ற முறையில் சரிங்கய்யா வாங்கய்யா கொடுங்கன்னு சொல்லி அவர் அந்த வாழ்த்து எழுதி கொடுத்தாரு. கொடுக்கும்போது தான் சொன்னேன் பையன் தான் ஏன்னு. ஐயா ரொம்ப சந்தோஷப்பட்டார். அப்படி தலித் சுப்பையா அவர்களுடைய பாடலை நேரில் கேட்டிருக்கிறான், அந்த கருத்துக்களை உள்வாங்கியிருக்கிறான். அவருடைய எளிமை அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், எங்களுக்கெல்லாம் அவருடைய எளிமை பிடிக்கும். நாங்கள் 2000 ரூபாய்க்கு வேணா வேணா வேணாம், இது பஸ் ஆக்கி இது போதும் அதான் போதும்னு வேணான்னு போயிட்டே இருப்பார். அது மாதிரி ஒரு எளிமையான கலைஞர், ஆனால் கருத்தாழ மிக்கவர். மிக எளிமையாக எல்லாவற்றையும் சாடுவார், குறைகளை சாடுவார், சரியான செய்திகளை முன்வைப்பார். அதே மாதிரி இப்போ பாடிக்கிட்டே நடந்துக்கிட்டே அப்படி எல்லாரையும் எல்லாரும் கவனிக்கிற மாதிரி அந்த நிகழ்வு இருக்கும் அவருடைய பாடல்கள். அந்த மாதிரி அதே நிகழ்வுகளை கடந்த ஆண்டு தலித் சுப்பையா அவர்கள் இப்பொழுது இல்லை, ஆனாலும் கடந்த ஆண்டு ஏப்ரல் 13 இந்த நிகழ்வு நடக்கும்போது எல்லாரும் சொன்னாங்க அறிவு வந்து அறிவு வந்து பாடணும்னு சொன்னாங்க. அறிவு வந்து பாடி அதை செய்தி பண்ணி அதை தலித் சுப்பையா ஸ்டைல்லையே எல்லா பாடல்களையும் பாடி அவருடைய பாடல்களை பாடியது மட்டுமல்லாமல் அவருடைய நடை தலித் சுப்பையா இல்லை என்ற குறையே இல்லை, அறிவு தீர்த்துட்டா என்று சொன்னாங்க. அது உண்மையிலேயே எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது, அந்த அளவுக்கு அது எங்களுக்கு பயனளித்தது என்று நான் நம்புகிறேன். அந்த வகையில் பல்வேறு இலக்கிய கூட்டங்கள் எது கூட்டங்கள் நடந்தாலும் எல்லாவற்றையும் அழைச்சிட்டு போவோம். மேடம் சிவகாமி ஏஎஸ் அவர்கள் அதிகாரத்தில் இருக்கும்போதும் கூட, இப்போ உங்களுக்கு அதிகாரம் உண்டு, அரசு பணியில் இருக்கும்போதும் கூட பல்வேறு சமூக பணிகளை செய்யும் போதெல்லாம் எல்லா கிராமங்களுக்கெல்லாம் போகும்போதெல்லாம் நான் போவேன், என் மனைவி வருவாங்க, பிள்ளைகள் எவ்வளோ வாய்ப்பாக வருவாங்க. நம்ம இப்போ போயிட்டு பிறகு தேன்மொழி பேச நாங்கள் சொல்லுவோம், அவங்க தேன்மொழி மொழிக்கு வச்சு பேசுவாங்க, பிள்ளைகள் எல்லோரும் வருவாங்க. அதனால் அப்படி அவர்களோட இணைந்ததுனால சமூக பணியை தொடர்ந்து செய்வதற்கு அதில் இன்னும் பிசகாமல் நிலைத்து நிற்பதற்கு சிவகாமி மேடம் அவருடைய சமூக பணியின் வழிகாட்டுதல் எங்கள் குடும்பத்திற்கு மிகப்பெரிய பிரயோஜனமாக வழிகாட்டுதலாக இருக்கிறது. அவரோடு இணைந்து நிகழ்வில் பங்கேற்றிருக்கிற மணிமேகலை வந்திருக்காங்க, பாக்கியலட்சுமி வந்திருக்காங்க, துளசி பாக்கியலட்சுமி வந்திருக்காங்க, நிர்மலா மேடம் வந்திருக்காங்க, அவங்க எல்லாரும் கூட இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்னுடைய துணைவியார் அவர்கள் பேசலாமா, இன்னும் ரொம்ப நேரம் பேச யாரும் அவ்வளோ நேரம் காத்திருக்க முடியாது நம்ம இல்லை, அதனால் அவங்க சார்பாக நான் பேசிதான் கருதுகிறேன். அவர்களுக்கு அவன் பாட்டு ரொம்ப பிடிக்கும், ஆனாலும் இந்த பையன் ஆஃபீஸர் ஆகலையே என்ற ஒரு குறை இருக்கும். பாட்டு ரொம்ப பிடிப்பி அவனை என்னது வாழ்த்துவாங்க, அதுக்கப்புறமும் இவன் இப்படி போயிடுறானே நினைப்பாங்க. ஆனாலும் சமூக அந்த வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக இருப்பதனால தான் எங்களுக்கு இருக்கிறது. அது சமூகத்திற்கு பயன்படட்டும், சமூகம் மேம்பட இணைந்து எல்லோரும் பாராட்டுகள். ஏராளமான இளைஞர்கள் இந்த சிந்தனையிலேயே கூடி நிற்பது என்பதே பெரிய விஷயம். அந்த வகையிலே இந்த கூடி நிற்கிற அனைத்து சமூக சிந்தனை உள்ள இளைஞர்கள் யாவருக்கும் கூட இந்த நேரத்தில் என்னோட பாராட்டுதலை வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. எல்லா ஸ்ட்ரகிளுக்கு பின்னாடி கண்டிப்பாக ஒரு வெற்றி இருக்கும், அது ஆத்மார்த்தமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வெற்றி தான் இன்னைக்கு பர்த்டே. அதுவும் ஐ திங்க் அவங்க கம்ப்ளீட் ஃபேமிலிக்கு அவர் கிஃப்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஹாப்பி பர்த்டே பிரதர், ப்ளீஸ் ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ். ஜெய் பீம், எல்லாருக்கும் வணக்கம். அப்பா நிறைய விஷயங்களை பேசினார். நான் இந்த இசைத்துறை மியூசிக்குள்ள வந்த பிறகு நிறைய நேரம் என்னுடைய பெற்றோரோட நான் ஸ்பெண்ட் பண்ணதில்லை. அதனால் இன்னைக்கு அப்பா என்னை பற்றி என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிறத நான் இன்னைக்கு உங்கள் எல்லாரும் முன்பாகவும் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் அப்பா ரொம்ப நன்றி. எப்போதுமே ஒரு ஏக்கம் இருக்கும், நான் நிறைய நேரம் எடுத்துக்கல, ரொம்ப ஷார்ட்டாக பேசுகிறேன்.
முதல்ல இந்த நிகழ்வுக்கு என்னுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கும் மேடையில் இருக்கக்கூடிய எனது அன்பிற்கினிய இயக்குனர் அண்ணன் பா. ரஞ்சித் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மதிப்பு மரியாதைக்குரிய ஆட்சிப்பணிய அம்மா சிவகாமி ஐஏஎஸ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய அழைப்பை ஏற்று தன்னுடைய பிஸியான நேரங்களையும் இன்னும் எனக்காக வந்திருந்த இயக்குனர் அண்ணன் இசையமைப்பாளர் இமான் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபோக் நான் 11வது 12வது படிக்கும்போது கேசட்டில் வரக்கூடிய பாடல்கள், டிவி கிடையாது, டிவி பார்க்க விட மாட்டாங்க வீட்டில். அப்போ நான் கேட்ட ஒரு குரல் வந்து அந்தோனிதாசன் அண்ணனுடைய குரல். அந்த குரல் எனக்குள்ளே அப்படியே பாஞ்சிடுச்சு ஒரு 15 வயசில். நான் அந்த நம்பிக்கையில் தான் நேற்று அவருக்கு ஃபோன் பண்ணேன். ஏன்னா நான் உங்கள் குரலை கேட்டுட்டு நான் ஒரு பாடகன் ஆகணும்னு நினச்சிருக்கேன், அதனால் நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி உரிமையாக கேட்டேன். எனக்காக வந்த அண்ணன் அந்தோனிதாசன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் இவங்க என்னுடைய டீம், நான் தொடர்ந்து இவங்களை சொல்கிறேன். பட் இருந்தாலும் மேடையில் இருக்கக்கூடிய கல்பனா அவர்களுக்கும், காட்சி அண்ட் அண்டோ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர். வள்ளியம்மா பேராண்டி, இந்த ஆல்பம் வந்து ஒரு 12 பாடல் கொண்ட ஆல்பமாக பண்ணணும். முதல்ல எனக்கு இந்த இண்டிபெண்டன்ட் மியூசிக்குள்ளே வரணும் அப்படிங்கிற தாட் ப்ராசஸ், அதெல்லாம் வந்து நான் முதல்ல ரேப் மியூசிக்கே கேட்டது கிடையாது, சினிமாவும் பார்த்தது கிடையாது. நான் பார்த்தது எல்லாமே எங்கள் ஊருக்கு வந்து ஒவ்வொரு ஆண்டும் April 14 அன்றும் December 6 அன்றும் கம்பீரமாக மேடையில் நின்று பாடக்கூடிய தலித் சுப்பையா அவர்களுடைய இசைக்குழுவும், அப்புறம் மணிமேகலை அக்கா, இப்படி நிறைய மக்கள் இசை கலைஞர்களை தான் நான் பார்த்து பார்த்து வளர்ந்துருக்கிறேன். அவர்கள் பாடும்பொழுது அந்த உணர்வு அப்படியே, இப்போ நம்ம வந்து பாபா சாஹிப்போட ஒரு புத்தகம் படிக்கணும்னா நம்ம அதுக்கு ஒரு தலித் சுப்பையா ஐயா பாட்டை கேட்டுடலாம், ரெண்டும் ஒன்று தான் அப்படிங்கிற அளவுக்கு அவர் அவ்வளோ எளிமையாக இசையை எனக்குள்ளே கடத்திடுவாங்க. அதே மாதிரி எங்கள் அம்மா சர்ச்சு கூப்பிட்டு போவாங்க, அங்கே இருக்கிற பாடல்கள்லாம் நிறைய கேட்டிருக்கேன். அங்கே இருக்கிற பாடல்களோட அங்கே உட்காந்து கும்பலாக பசங்களோட உட்காந்து பாடுறது, இவ்வளோதான் என்னுடைய இசை அனுபவம். மற்ற மாதிரி சுற்றி இருக்கிறவங்க பாடுறது அதுதான். ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் மியூசிக் ஸ்பேஸ்குள்ளே நான் இருக்கிறேன்னா கண்டிப்பாக அதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து தி கேஷ்லெஸ் கலெக்டிவ்ங்கிற மூவ்மெண்ட்டு. கேஷ்லெஸ் கலெக்டிவ்ங்கிற மூவ்மெண்ட் இல்லைன்னா நான் வந்து இப்படியான இடத்துக்கு வந்தே இருக்க முடியாது. அந்த மூமெண்ட்ல வந்து நான் அந்த தாட் ப்ராசஸ்க்கு வந்து உண்மையிலே பா. ரஞ்சித் அண்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா அது எனக்கு மட்டுமானது இல்லை, அது வந்து ஒரு தேவையான பிளாட்ஃபார்ம்னு நினைக்கிறேன். எப்போதுமே வந்து விளிம்பு நிலை மக்களுடைய குரலையும் விளிம்பு நிலை மக்களுடைய வாழ்க்கையும் பண்பாட்டையும் இசை வடிவங்கள் எப்போதும் அப்ராப்ரியேட் பண்ணியே பழகி இருந்தது. ஆனால் அது தாண்டி இல்லை, நாங்களாக வந்து பேசுவோம், நாங்களாக கோட் ஷூட் போட்டு தைரியமாக ஸ்டைலாக கெத்தாக வந்து நிற்போங்கிறத உலகத்துக்கு நிரூபித்து காட்டியது வந்து கேஷ்லெஸ் கலெக்டிவ். அந்த கேஷ்லெஸ் கலெக்டிவில் நான் மேடை ஏறினதான் எனக்கு அதுக்கு முன்னாடி எனக்கு விருப்பம் இருந்தது. நான் உதயாணாவை சந்திக்கும் போது சொன்னது என்னென்னா, ஆனால் எனக்கு நிறைய சமூக விழிப்புணர்வு பாடல்கள் பாடணும், அம்பேத்கர் பாட்டு பாடணும், இதுதான் என்னுடைய விருப்பம் அப்படின்னு சொன்னேன். அந்த வார்த்தை தான் அவரை வந்து எனக்கு கேஷ்லெஸ் கலெக்டிவில் இணைக்க வச்சுதுன்னு நினைக்கிறேன். இப்போது அந்த ஜேர்னி தொடங்கி என்ஜாய் என்ஜாய் எல்லாம் தாண்டி இன்னைக்கு வள்ளியம்மா பேராண்டி, வள்ளியம்மா பேராண்டின்னு நான் இந்த ஆல்பத்துக்கு பேர் வச்சது. வள்ளியம்மாளுடைய ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப முக்கியமானதுன்னு நினைக்கிறேன். 1823 இங்கிருந்து லட்சக்கணக்கான மக்களை பிரிட்டிஷ் வந்து தேயிலை தோட்டங்களில் இலங்கையில் வேலை செய்வதற்காக அழைத்து போனார்கள். அந்த மக்களை விடுதலைக்கு பிறகு அங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்க. அதில் பாதி மக்களை அங்கிருந்து இலங்கை அரசாங்கம் திருப்பி இந்தியாவுக்கு அனுப்பியது 1970கள் 1980களில். அப்படி குடும்பங்கள் ரெண்டாக பிரிக்கப்பட்டன, அதாவது கட்டாயமாக பிரிக்கப்பட்டன குடும்பங்கள். அப்படி பிரிக்கப்பட்டு வேரிழந்து ஊரிழந்து இந்த ஊருக்கு வந்து மீண்டும் உழைப்பாலும் கல்வியாலும் நேர்மையாலும் முளைத்தெழுந்த ஒரு மகத்தான ஒரு குடும்ப தலைவி தான் வள்ளியம்மாள். ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, எனக்கு என்ன பெருமை இருக்குது, எனக்கு என்ன அடையாளம் இருக்குன்னு நான் எப்பவுமே யோசிப்பேன். ஒருத்தனை கேட்டால் அவன் ஜாதி அவனுக்கு பெருமைன்னு சொல்லுவான், ஒருத்தனை கேட்டால் அவங்க இருக்கிற காசு அவனுக்கு இருக்கிற பெருமைன்னு சொல்லுவான், ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு பெருமைகள் இருக்கும். அப்போ நான் யோசிச்சு பார்ப்பேன் எனக்கு என்ன பெருமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் அப்பா ஒரு கல்லூரி ப்ரொஃபஸர், அது எங்கள் அம்மா வந்து ஒரு ஸ்கூல் டீச்சர்னா அது அவங்க செய்கிற அவங்களுடைய உழைப்பில் அவங்க அடைஞ்சிருக்கிற உயரம். ஆனால் எங்களுடைய வரலாற்றை வந்து அப்படியே நசுக்கிய போது மீண்டும் அதை முளைத்தெழுவதற்காக உழைத்திருக்கிற எங்களுடைய உழைப்பு இருக்குல்ல, அந்த உழைப்பு தான் எங்களுடைய அடையாளம் அப்படின்னு சொல்லி நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் எங்கள் தாத்தா வந்து காலில் செருப்போட்டு தெருவில் நடக்க முடியாது, இன்றைக்கு நாங்கள் வந்து விமானத்தில் ஏறி பறக்கிறோம், கார்களில் போகிறோம்னா இது வந்து சாதாரண ஒரு மாற்றம் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். இதில் வந்து பாபா சாஹேப் அம்பேத்கரில் தொடங்கி இன்றைக்கு எங்கள் அண்ணன் இயக்குனர் பா. ரஞ்சித் வரைக்கும் எங்கள் கான்ட்ரிபியூஷன் இருந்துகிட்டே இருக்கு. இவ்வளோ பேருடைய ஒரு உழைப்பினால் மட்டும்தான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு மியூசிக் ஈகோ சிஸ்டமில் நானும் ஒரு ஆர்டிஸ்டாக நிற்கிறேன் அப்படிங்கிறத நான் உறுதியாக நம்புகிறேன். எனக்கு வந்து பிறந்தநாள் கொண்டாடுறதுல உண்மையிலேயே இந்த வருஷம் எனக்கு மகிழ்ச்சியே இல்லை. ஏனென்றால் நாம் எப்போது கொல்லப்படுவோம்னே தெரியாத ஒரு வன்முறையான ஒரு சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிதான் நான் இதை பார்க்குறேன். நான் வந்து ஒரு
ஒரு தலித்தா வந்து வாழ்க்கையின் கொண்டாட்டங்களை கூட கொண்டாட முடியல நம்மளால. நமக்கு வந்து என்ன தினந்தோறும் நீ சாவு செய்தியை கேட்டுனே இருக்க, தினந்தோறும் உன் சார்ந்த உன் நிறத்தில் இருக்கிற நீ சாப்பிட்ற உணவை சாப்பிட்ற உன்ன மாதிரி இருக்கிற யாரோ ஒருத்தர் செத்துக்கிட்டே இருக்காருனா நீ எப்படி பர்த்டே கொண்டாடுவ, நீ எப்படி வந்து உனக்கு ஒரு பாட்டு வெளியிட்ட கொண்டாடுவ, உன் மனது எப்படி இருக்கும்? அந்த மனநிலை ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. இந்த சமூகம், சாதிய சமூகம் மீண்டும் மீண்டும் வந்து நம்மளை அப்படியான ஒரு இறுக்கத்திலே வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த இறுக்கம் தான் என்னை போட்டு உறுத்திக்கிட்டே இருக்கும். அம்மன்னனுடைய மறைவு வந்து என்னை உண்மையாகவே என்னால் இது வரைக்கும் ஏற்றுக்கவே முடியல. ஏனென்றால் தலித் சமூகத்தில் இத்தனை இளைஞர்களை வந்து ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் நம்ம கேள்விப்பட்டே இருக்கோம். கொலை செய்கிறார்கள், சாதி ஆணவ படுகொலை செய்கிறார்கள், எதிர்க்க உட்கார்ந்துட்டா, நின்றுட்டா, நடந்துட்டா, படிச்சுட்டா, எல்லாமே பிரச்சனையாக இருக்கும்போது மியூசிக்கெல்லாம் எங்கேயோ இருக்குது. ஆக்சுவலி தெருவில் நடக்கிறது, எதிர்க்க அவன் முன்னாடி நடந்து போகிறது, இப்படியான பேசிக் விஷயங்கள்லே நம்மளை வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டு இந்த இசை, இந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இதெல்லாத்தையுமே வந்து மேட்டுக்குடிகள் தங்களையானதாக ஆக்கி கொண்டதனுடைய விளைவாக தான் இன்னைக்கு வந்து நான் எத்தனையோ முன்னோர்களினுடைய கனவு இது. ஒரு தலித் சுப்பையா வந்து ஒரு பாப் மார்லியா ஐயாவாக மாறியிருக்கலாம், ஒரு ஒரு பாவலர் முகில் வந்து ஒரு மைக்கேல் ஜாக்சனாக மாறியிருக்கலாம். ஏன்னா இந்த சாதிய சமூகம் தான் இந்த மண்ணின் கலைஞர்களை மீண்டும் மீண்டும் அடியிலே வச்சிருக்கு. ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் தான், அவர்களுடைய வாழ்க்கையில் தான் அழகு இருக்குது, அவர்களுடைய வாழ்க்கையில் தான் கொண்டாட்டம் இருக்குது. யார் இந்த மண்ணில் வேர்வை சிந்தி உழைக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அந்த செடியை பற்றி தெரியும், அந்த நாத்தை பற்றி தெரியும், அதை பற்றி பாட்டு எழுத முடியும். ஆனால் அந்த கலை வடிவங்களை எப்படி அவர்கள் நிலங்களை பிடுங்கிக்கிட்டாங்களோ அதே மாதிரி அவர்களுடைய கலைகளையும் பிடுங்கி கொண்டார்கள். இப்படியான ஒரு சூழலில் தான் நாம் இருந்து நிற்கிறோம். அதனால் எனக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய வள்ளியம்மாளனுடைய வரலாற்றை பாதுகாக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதை வந்து எங்கள் பாட்டி பள்ளிக்கூடம் போகல, ஆனால் நான் வந்து காலேஜுக்கு போயிருக்கிறேன், பல நாடுகளுக்கு போயிருக்கிறேன், விமானங்களில் போகிறேன்னா இது எல்லாமே அவர்கள் செய்த அந்த உழைப்பின் வேர்களின் தியாகங்களை தான், அதுக்காக தான் நான் நன்றி செலுத்த வேண்டும் தான் இந்த ஆல்பமுக்கு வந்து வள்ளியம்மா பேராண்டி அப்படின்னு பேர் வச்சேன். கண்டிப்பாக வந்து இது எல்லாருக்கும் ஒரு உணர்த்துதலை கொடுக்கும் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த ஆல்பம் வந்து ஒரு 2 வருஷம் கிட்டத்தட்ட எடுத்தேன் இந்த ஆல்பம் பண்ணி முடிகிறதுக்கு. குவாசி மோட் அப்படின்னு ஒரு மியூசிக் ப்ரொடியூசர், நான் என்னோடய டீமை பற்றி ஷார்ட்டாக சொல்லிடுறேன். குவாசி மோட்னு ஒரு மியூசிக் ப்ரொடியூசர், அவர் லண்டனில் இருக்கார். இந்த ஆல்பமில் 8 பாடல்கள் எனக்காக அவர் பண்ணி கொடுத்துருக்காரு. ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்தீங்கன்னா அவங்கள வந்து உண்மையில. ஆண்டோ ஃப்ராங்க்லின் இங்கே இருக்கார். 2 பாடல்கள் எனக்காக இந்த ஆல்பத்தில் அவர் பண்ணி கொடுத்துருக்காரு. அண்ட் காட்சி, காட்சி ஆப்ரிக்காவிலேருந்து நமக்காக இங்கே இந்த நிகழ்வுக்காக வந்திருக்காரு. ஸோ இவங்க 2 பேரும் ஈச் 2, ஸோ டோட்டலி 12 சாங்ஸ் பண்ணியிருக்கிறோம். அண்டு சாய் ஸ்ரவணம் சார் வந்து எனக்கு ஒரு பாட்டு நேற்று ஒரு திடீர்னு ஒரு பாட்டு இஷ்யூ ஆயிடுச்சு, அதில் உடனடியாக ஒரு பாட்டு பண்ண வேண்டியிருந்தது. அதை பண்ணும்போது உடனடியாக எனக்கு மிக்ஸ் பண்ணி கொடுங்க சார்னு கேட்டேன். சாய் ஸ்ரவணம் சார் அவர் வந்து எனக்காக ஒரு பாடல் மிக்ஸ் பண்ணி கொடுத்தாரு. மீதி 11 பாடல்கள் டயர் தாம்சன் சொல்லி லண்டனில் ஒரு கிராமி வின்னிங் இன்ஜினியர் அவர் மிக்ஸ் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் கல்பனா அம்பேத்கர் இந்த தொடாத மியூசிக் வீடியோ எடுத்து கொடுத்தாங்க. எனக்கு என்னென்னா கல்பனா வந்து இந்த பாட்டை சரியாக புரிஞ்சுக்குவாங்க. கல்பனாவுக்கு எப்போதுமே இந்த சமூகத்தின் மீது ஒரு ஒரு கோபமும் இருக்குது, ஒரு பேரன்பும் இருக்குது. அதை நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். சரி, கண்டிப்பாக இவங்க இதுக்கு ஹேண்டில் பண்ணிடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையை வந்து எனக்கு வந்ததுனால நான் அவங்ககிட்ட கொடுத்தேன். கண்டிப்பாக இந்த பாடல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கண்டிப்பாக இது மக்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த ஆல்பம் நேற்று நைட்டே ரிலீஸ் ஆயிடுச்சு, நீங்கள் கேளுங்க. 12 பாடல்கள் கொண்ட வள்ளியம்மா பேராண்டிங்கிற இந்த ஆல்பம், எல்லா மாதிரியான மூட்ஸும் இதில் இருக்கும். ஒரு ஜாலியான பாட்டு, எமோஷ்னலானது, லவ் சாங், எல்லாம். ஏன்னா நம்முடைய முழு உணர்வுகளை நம்ம வெளிப்படுத்த முடியாத மனிதர்களாகவே இருக்கும். அப்போ அறிவு அப்படின்னா நீ எப்போ கருத்து சொல்ல போகிற? நான் கேட்குறேன், நான் ஏன் கருத்து சொல்லணும்? ஏன்னா சந்தோஷமாக இருக்கக்கூடாதான் நமக்கு? அப்போ வாழ்க்கையினுடைய மற்ற ரூம்ஸ் எல்லாம் நமக்கு நம்மளால் போகவே முடியாத ஒரு உளவியல் ரீதியான சிக்கல்களுக்குள்ளே தான் நான் இருந்ததான் நான் உணர்றேன். அதனால் என்னையே நானே உடச்சிக்கிட்டது தான் வள்ளியம்மா பேராண்டி. ஸோ அதில் சரி இருந்தாலும் தவறு இருந்தாலும் ரஞ்சித்தண்ணன் சொன்ன மாதிரி நான் அதை கற்றுக்கிறதுக்காக தயாராக இருக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களுக்காக நான் காத்திருக்கிறேன். மற்றும் என்னுடைய அம்மா அப்பா, என்னுடைய குடும்பத்தினர், இவங்களுடைய இந்த உலகத்திலேருந்து தான் நான் வரேன். இவர்கள் யாருக்குமே கிடைக்காத ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. அப்போ நான் யார்? நான் என் முன்னோர்களின் கனவு. ஐ ஆம் த வைல்டஸ்ட் ட்ரீம் ஆஃப் மை ஆன்செஸ்டர்ஸ். என்னுடைய முன்னோர்கள் எப்போதும் இயங்கி கொண்டிருந்திருப்பார்கள். நான் ஒரு கலைஞனாக வேண்டும், பாடகனாக வேண்டும், நான் என்னுடைய குரல் உலகம் முழுக்க கேட்கணும்னு கனவு கண்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனுடைய ஒரு தாக்கமாக நான் இந்த இடத்துல நிற்கலாம்னு நினைக்கிறேன். அதனால அந்த வடிவத்தில் என்னை இன்ஸ்பயர் பண்ண பாவலர் தலித் சுப்பையா ஐயாலேருந்து, பாவலர் முகில் ஐயாலேருந்து, இன்குலாப் ஐயா, கே ஏ குணசேகரன் ஐயா, இவர்கள் வரிசையில் மக்கள் இசைக்காக கிராமந்தோறும் ஓடி ஓடி பாடி பாடி என் போன்ற கிராமங்களிலிருந்து, எளிய குடும்பங்களிலிருந்து வரக்கூடிய கலைஞர்களுக்கு நம்பிக்கை தந்த அத்தனை வேர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை நான் இந்த இடத்துல இருந்து தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்ம வந்து இந்த ஹிப்ஹாப் மியூசிக்னு சொல்கிறோம், பாப் மியூசிக்னு சொல்கிறோம், இது எல்லாமே
இந்த மண்ணின் இசை தான் ஆக்சுவலி. இந்த எப்படி கருப்பின மக்களுடைய இசை வந்து ஹிப்ஹாப் இசை, அவர்களுடைய விடுதலைக்காக அவர்கள் பயன்படுத்தி கொண்டது. அதே போல இந்திய சூழல்ல, தமிழ் சூழல்ல நம்முடைய விடுதலைக்காக நாம் கையில் எடுக்க வேண்டிய இசை வந்து ஃபோக் மியூசிக்னு நினைக்கிறேன். அந்த ஃபோக் மியூசிக்ல தான் பல உண்மைகள் ஒளிஞ்சிருக்கு. இந்த சமூகத்தை பற்றிய அத்தனை படிப்பினைகளும் அங்கே ஒளிஞ்சிருக்கு. இயற்கையை எப்படி பாதுகாக்க வேண்டும், மனிதனை மனிதன் சமமாக நடத்தி கொள்ள வேண்டும், இப்படி அற்புதமான வாழ்வியல் கோட்பாடுகளோடு பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருந்தாலும், ஆண்டாண்டு காலமாக வஞ்சிக்கப்பட்டிருந்தாலும், யாரையும் சுரண்டாது யாரையும் வஞ்சிக்காது வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மகத்தான பண்பாட்டுக்கு சொந்தக்காரர்கள் நாம் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்ட இடத்துல இருந்து தான் இந்த வள்ளியம்மா பேரண்டின்ற ஆல்பத்தை பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இது உங்கள் எல்லாருடைய கொண்டாட்டத்துக்கும் காரணமாக இந்த ஆல்பம் இருக்கும்னு நான் நம்புகிறேன். எனக்கு இந்த அதுக்கப்புறம் எனக்கு ஒரு மியூசிக் பேண்ட் உருவாக்கணும்னு தோணுச்சு கேஷ்லெஸ் கலெக்டிவ்ல இருந்து. அதன் பிறகு நான் ஓகே நம்மளும் ஒரு ஜாலியான ஒரு பேண்ட் ஆரம்பிக்கலாம், ஒரு ஆல்பம் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் பாலச்சந்தர் சரத்லாம் சேர்ந்து ஒரு மியூசிக் பேண்ட் உருவாக்கணும். அவர்களோடு தொடர்ந்து பயணம் பண்ணிட்டுருக்கேன். அடுத்து என்னுடைய பேண்டோடைய ஆல்பத்தை நான் ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கோம். இது நாம் தனியாக ஒரு ஹிப்ஹாப் ஆல்பம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி பண்ணது. இந்த இண்டிபெண்டன்ட் மியூசிக் ஸ்பேஸ்க்குள்ளே அவ்வளோ ஈஸியாக நம்மளை வந்து வரவே விட மாட்டேங்கிறாங்க. என்னென்னா, இங்கே ஒரு பாட்டு, ஒரு ஒப்பாரி பாட்டு உருவாகுதுன்னா, அந்த ஒப்பாரி பாட்டு வந்து 2000 வருஷம் தாண்டி வந்திருக்கும், 1000 வருஷங்கள் தாண்டி வந்திருக்கும். அது பேர் ஓரல் லிட்ரேச்சர், அது வாய்மொழி இலக்கியம். அதுக்கு கம்போசர் யாருன்னா, ஏதோ ஒரு ஆயாவா, ஏதோ ஒரு ஊர்ல திண்ணில உட்கார்ந்து இருக்கிற ஒரு ஆயாவா தான் இருப்பாங்க. அவர்களிடம் இருந்து அது வருகிறது. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா கசிந்து கசிந்து வரலாற்றுல ஒவ்வொரு கை மாறி கை மாறி அது கடைசியா ஒரு சினிமாவுக்கோ ஒரு பெரிய இடத்துக்கோ வருகிறது. ஆனா அந்த பெரிய இடத்துக்கு வரும்போது அது எங்க இருந்து வந்ததுன்னு சொல்லப்படுவதில்லை. அது அந்த மேடைக்கு வந்த பிறகு அது வெறும் வியாபார பொருள் ஆயிடுது. அந்த மக்களுடைய பண்பாடு, அவங்க ஏன் அதை உருவாக்கி இருப்பாங்க, அந்த கதை என்ன அப்படிங்கறத பத்தி பேச விடுறது இல்லை. ஆனா இது ரொம்ப ஆபத்தான போக்குன்னு நான் பாக்குறேன். அது எப்படி நான் ஆண்டாண்டு காலமா சாதி எப்படி இங்க இருக்கிறவங்க உழைப்பு மட்டும் வாங்கின்னு அந்த மனிதர்களை புறந்தள்ளி வச்சதோ, அதே மாதிரி இந்த இசையும் பண்பாடும் அந்த எளிய மக்களுடைய வாழ்வியல் விழுமியங்களை பிடுங்கி கொண்டு அந்த மனிதர்களை புறந்தள்ளுகிற வேலையை செய்கிறது. அதை கட்டுடைக்க வேண்டிய பொறுப்பு நம்ம எல்லாருக்கும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏனென்றால் நம்முடைய கலையை பண்பாட்டை வேர்களை நாம் பாதுகாக்கவில்லைன்னா வேறற்ற மனிதர்களாயிடுவோம். நாம் வேறற்ற மனிதர்களானால் எளிதில் வெட்டி வீழ்த்தப்படுவோம். இது வந்து எனக்கே இந்த அனுபவம் இருந்தது. நான் என்ஜாய் என்ஜாமி பாட்டு பண்ணப்போ நான் பேசணும்னு நினைச்சது தான் எனக்கு பிரச்சனையா மாறிச்சு. நான் பேசணும்னு நினைச்சது, ஆமாம் எங்க ஆயா கிட்ட இருந்து நான் இதை வாங்கினேன். அப்போ சொன்னாங்க, உங்க ஆயாவை பத்தி பாட்டு பண்றதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம். ஆமா, எங்க ஆயாவை பத்தி பாட்டு பண்ணதான் நான் வந்திருக்கேன். ஏன்னா எங்க ஆயாக்கள் எங்க தாத்தாக்கள் ஆண்டாண்டு காலமாக அடிமைகளாக இந்த மண்ணில் இருந்தவர்கள். அவர்களின் ரத்தத்திலும் வேர்விலும் முளைத்து விடுதலை பெற்ற பறவைகளாக நாங்கள் இன்றைக்கு கலைஞர்களாக மேடையில் ஏறி நிற்கிறோம். அதனால அதை பத்தி நான் பேசாம வேற எதை பத்தி நான் பேசுவது? நான் பேசுவதற்கு வேற என்ன இருக்கிறது? ஏன்னா நான் கற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். ஆனால் யாரையும் ஏமாற்றவோ சுரண்டவோ அதை நான் யோசிப்பேன். எவ்வளவு சுரண்டினாலும் எவ்வளவு ஒடுக்கப்பட்டாலும் நம்ம கிட்ட ஒரு அறம் இருந்துட்டே இருக்கு. அந்த அறத்தை எனக்கு கற்றுத்தந்தவர் வள்ளியம்மா, பாட்டி, எங்க அம்மா, இவர்கள் எல்லோரும். எங்க பாட்டி வந்து ஒரு நாள் ஒரு எங்க ஸ்கூல்ல வந்து ஒரு நாள் இப்படி சொல்லிட்டாங்க, உனக்கு படிப்பே வராது, அந்த ஜாதியில பிறந்தாதான் படிப்பு வரும், உனக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. தாங்கவே முடியல, நான் பயங்கர அழுதுட்டேன், பயங்கரமா அழுதுட்டான். ஏன் அப்படி சொன்னாங்க, ஏன் அப்படி சொன்னாங்க, ஏன் என் கூட அந்த பையன்கிட்ட கேட்டேன், ஏன் இந்த ஜாதிக்கு வந்து படிப்பு வராதுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவனும் ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிடும். அவனா எங்க அம்மா அம்மா கிட்ட வந்து சொன்னேன். நான் ஒரு நாள் லஞ்ச் சாப்பிட்னு எங்க வீட்டுல எங்க அம்மா வந்து ஸ்கூலுக்குள்ள வந்த அந்த கதவை திறந்து நேரா உள்ள வந்த அந்த கரஸ்பாண்ட் முன்னாடி என்ன, யாரை பார்த்து நீ அப்படி சொன்னாங்க, யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி எங்க பாட்டி அவன் எதிர்த்து கேள்வி கேட்டாங்க. சொன்னா, அவங்க அப்பா வாத்தியரியா, அவங்க அம்மா டீச்சரியா, நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க படிக்க வைக்கிறோம், எங்க பிள்ளைய எத்தனை வந்து எங்க குடும்பத்துல இருந்து ஒரே பிள்ளைய எத்தனை வந்து இவ்வளவு தூரம் நாங்க படிக்க வைக்கிறோம், நீ யாரையா சொல்றதுக்குன்னு எங்க பாட்டி எதிர்த்து கேட்ட அந்த வீரம் இருக்கு இல்லையா, அந்த வீரம் வந்து எனக்கு வரணும்னு நான் எத்தனையோ முறை வேண்டிக்கிறேன் ஆக்சுவலி. ஏன்னா அப்படியான ஒரு அழுத்தம் நிறைந்த ஒரு பயங்கர கெத்தான அந்த அந்த மொமெண்ட் எனக்கு கண்ணு முன்னாடி இருக்கு. அப்பப்ப நான் அதை யோசிச்சுப்பேன், அவர்கள் யாருக்கும் பயப்படாதவர்கள், யாரை கண்டும் எதை கண்டும் பயப்படாதவர்கள். அந்த பயம் இல்லாத ஒரு தன்மையை நானும் வளர்த்து கொள்ளவும் இன்னும் நிறைய பாடல்களை என்னோட நண்பர்களோட சேர்ந்து நான் பாடவும் விரும்புகிறேன். அண்ட் இந்த ஆல்பம்ல என் கூட கொலாபரேட் பண்ணியிருக்கிற ரஷ்மித் கவுர்னு ஒரு ஆர்டிஸ்ட் கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பாலச்சந்தர், செல்லமுத்து இவர்கள் சில பாடல்களை என்னோட சேர்ந்து பாடியிருக்காங்க. என்னுடைய பாடிய இசைத்த அத்தனை கலைஞர்களுக்கும் நான் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். கலை மக்களுக்கானது. நான் சின்ன வயசுலேருந்து அம்பேத்கரிய பாடல்களை கேட்டு வளர்ந்துருக்கேன். ஆனால் உண்மையாகவே அம்பேத்கரிய பாடல்களுக்கு ஒரு பெரிய மேடை அமைத்து கொடுத்த நீலம் பண்பாட்டு மையத்திற்கும் இயக்குனர் ப. ரஞ்சித் அண்ணன் அவர்களுக்கும், ஏனென்றால் அது இயற்கை, அவ்வளவுதான். நான் பேசுவது அரசியல் கிடையாது. இயற்கை நான் அப்படிதான் நினைக்கிறேன். நீ இயற்கையோடு பொருந்தி இருக்கிற ஒரு வாழ்க்கை தான் நமக்கு தேவையானது. ஒரு சாதி அமைப்பை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இங்க ஒரு தென்னை மரம் இருந்தா ஒரு வேப்ப மரமும் இருக்கலாம், ஒரு வேப்ப மரம் இருந்தா ஒரு புளிய மரமும் இருக்கலாம். எல்லா இடத்துலயும் தென்னை மரமாவே இருந்தா இந்த உலகம் எப்படி இருக்கும்? எல்லா இடத்துலயும் வேப்ப மரமாவே இருந்தா இந்த உலகம் எப்படி இருக்கும்? இயற்கையை
இயற்கை நம்மை ஜனநாயகத்துடன் தான் இந்த பூமியில் நிறுத்திருக்கிறது. நாம் தான் அந்த ஜனநாயகத்தை அடித்து கெடுத்து கொண்டு ஒருத்தர் ஒருத்தர் தாக்கி கொண்டு இருக்கிறோம். அவ்வளவு ஆபத்தான ஒரு சமூகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்ங்கிறது எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு. கண்டிப்பா என்னால் இயன்ற அளவுல என்னுடைய கலை வடிவத்துல தொடர்ந்து நான் அதை பத்தி பேசுவேன். இந்த ஆல்பம் முழுக்க அதை பத்தி பேசல, இது ஒரு கமர்ஷியல் ஆல்பமா இருந்தாலும் என்னுடைய உள்நோக்கத்தை இந்த ஆல்பம் கண்டிப்பா உங்ககிட்ட கொண்டு வந்து கடத்துன்ற நம்பிக்கையோடு நான் எதாவது விடுபட்டிருந்தா மன்னிச்சுக்கோங்க. அண்ட் சோனி மியூசிக்கு ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நிறைய பேருக்கு இந்த ஆல்பம் நான் போட்டு காமிச்சேன். ஆனா சோனி மியூசிக் வந்து என்னோட என்ன எப்பவுமே நான் ஒரு விஷயம் யோசிப்பேன், அவங்க என்ன ட்ரீட் பண்றதுல இருந்து தான் நான் அவங்கள வந்து ஃப்ரெண்டாகவே தொடங்குவேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன நம்பிக்கை கொடுக்குறாங்க, வார்த்தை அதெல்லாம் கிடையாது. அவங்க எங்கிட்ட பழகிற விதம் தான் எனக்கு ரொம்ப முக்கியமாகப்படும். என்னை ரொம்ப அன்போடவும் கனிவோடவும் என்னோடு உரையாடி இந்த ப்ராஜெக்டை ஒரு லான்ச் வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்திருக்கிற சோனி மியூசிக் சவுத்துக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய இண்டிபெண்டன்ட் கலைஞர்களுக்கு இப்படியான வாய்ப்புகள் கிடைக்கணும், இப்படியான வெளிச்சம் கிடைக்கணும், அதற்கான வேலையை நாம் எல்லாரும் சேர்ந்து செய்வோம். கலையை வெறும் பொழுதுபோக்காக மட்டும் இல்லாமல் ஒரு சமூக மாற்றத்துக்கான கருவியாக நம் கையில் ஏந்த வேண்டிய தருணத்தில் நாம் இருக்கிறோம். வேற வழியே இல்லை. ரொம்ப ஆபத்தான, ரொம்ப வன்முறை நிறைந்த ஒரு சமூகத்தில் நாம் இருக்கிறோம். அது ஏன்னா எனக்கு என்ன பயமா இருக்குன்னா, ஒருவேளை நாளைக்கு அந்த கொல்லப்படுகிற ஆள் நானாகவோ எனக்கு தெரிந்தவர்களாகவோ இருக்கலாமோங்கிற பயத்தோடவே உழக வேண்டியதா இருக்கு. அது என்ன, என்னை புரிஞ்சுக்கிறவங்களுக்கு அது புரியும்னு நினைக்கிறேன். அப்படியான ஒரு நிலையிலிருந்து நாம் விடுபட வேண்டும். நாம் வந்து எந்த தவறும் செய்யாதவர்கள், இந்த இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் நேசிக்கக்கூடிய அந்த பேரன்பை கொண்ட மக்கள், அந்த அன்பை மீட்டெடுப்போம், அந்த மாண்பை மீட்டெடுப்போம் சொல்லி விடைபெறுகிறேன். ஜெய் பீம். மற்றும் நான் ஒரு சின்ன இது மறந்துட்டேன், என்னுடைய நான் பேர் படிச்சிடறேன், சாரி. ரொம்ப 1 மினிட் மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த ஆல்பமோட ப்ரொடியூசர்ஸ் குவாசி மோட், ஆண்டோன் காச்சி, அவங்களுக்கு நன்றி. அண்ட் மிக்ஸ் பண்ணி கொடுத்த குவாசி டயர் சாய் ஸ்ரவணம் சாருக்கு நன்றி. ரெக்கார்டிங் இன்ஜினியர்ஸ் ஹரி 20 dB அண்ட் விஷ்ணு 2 bar Q அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அப்புறம் வந்து இந்த மியூசிக் வீடியோ ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு உதவி செய்த கதிர் வீரசேகர், சுந்தரலிங்கம் மற்றும் முருகன் அவர்களுக்கு நன்றி. அண்ட் மியூசிக் வீடியோட டைரக்டர் கல்பனா, விக்கி, சந்தானகுமார், பிளாக், எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். மற்றும் சோனி மியூசிக், அசோக், அச்சிந்தியா, கௌஷிக், மானஸ்வினி, அந்த ஹோல் டீம் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். மற்றும் கடைசியாக ரெண்டு பேருக்கு நான் என்னுடைய முக்கியமான நன்றி தெரிவிக்கணும். நண்பர்கள்கிட்ட எப்பவுமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்னால் கொஞ்சம் பயமாக இருக்கும். ஏன்னா இந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக நம்மளை அட்வான்டேஜ் எடுத்துவாங்க, டக்குன்னு போகிறப்போக்கில் ஜாதி பேர் சொல்லி கலாய்ப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். அதனால் ஃப்ரெண்ட்ஸோட நான் சேரவே ரொம்ப யோசிப்பேன். அதே மாதிரி எனக்கு சின்ன சின்ன அனுபவங்கள் இருக்குது. ஒரு என்ன மாதிரி பார்க்குறாங்க ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது வந்து உள்ளிருந்து வருகிறதா, இல்லை சும்மா எங்கிட்ட இருக்கிற பொம்மை உங்கள்கிட்டே இருக்குங்கிறது இடத்துலேருந்து வருதான்னு சொல்லிட்டு எனக்கு யோசனையாகவே இருக்கும். ப்ரிவிலேஜ்லேருந்து பழகிறாங்களா இல்லை உண்மையாகவே பழகிறாங்களான்னு. ஆனால் உண்மையாகவே இந்த ரெண்டு பேர் என்னுடைய லைஃப்பில் வந்ததுனால நான் நிறைய கற்றுக்கிட்டு நிறைய பண்பட்டுருக்கேன்னு சொல்லலாம். இந்த ரெண்டு பேர் எனக்கு நண்பர்களாக கிடச்சப்ப நான் வந்து முதல்ல நான் யாரோடையுமே ஒட்டவே மாட்டேன். ஆனால் இவர் இந்த ரெண்டு பேரோட நான் சேர்ந்த பிறகு ஓகே, நான் சில நல்ல நண்பர்களை சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கான திறன் எனக்கும் இருக்கிறது, நல்ல ஒரு நட்புக்குள்ளே நான் இருக்கிறேன்னு சொல்லலாம். அந்த மாதிரி எனக்கு கிடைச்ச நண்பர்கள் சங்கீதன், கார்த்திக் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஆல்பத்தில் அவங்களுடைய பங்கு ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு ப்ராசஸ்லேயும் அவங்க வந்து இந்த இந்த ஆல்பத்தை கொண்டு வந்து சேர்க்கறதுல ரொம்ப கவனமாக இருந்தாங்க. மற்றும் என் மீது அன்பு கொண்டு வந்திருந்த உங்கள் அனைவருக்கும், ஊடகங்கள் யாவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம்.